கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னு மகா கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்த வக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீராம சதுஷ்லோகி என்ற தலைப்புல இந்த ஸ்ரீராம நவமி மகோத்சவத்துல ஸ்ரீமத் ராமாயணத்தை சங்கிப்தமாக அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆச்சாரியன் திருவடி தாமரைகளை பிரார்த்தித்து கொண்டு ஆரம்பிக்கிறேன் அடியேன். ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகி பகவான் நமக்கு அளித்த அற்புத பொக்கிஷம், ஆதி காவியம், ஞானத்தின் சாகரம். ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய பெருமை எத்தகையது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சுவாமி ராமானுஜர் அதை எப்படி காலக்ஷேபம் பண்ணினார் அப்படின்னு பார்க்கணும். சுவாமி எம்பெருமானார் வேதாந்த கிரந்தங்கள்லாம் இயற்றி முடிச்சதுக்கு அப்புறம் திருமலைக்கு ஏழி அவருடைய மாதுலரான பெரிய திருமலை நம்பி அப்படிங்கிறவருடைய திருவடியை ஆசிரயிச்சு ஒரு வருஷ காலம் ராமாயண அர்த்தங்கள் கேட்டிருந்தார் அப்படிங்கிறது வரலாறு. அத்தகைய ஒரு ரகசியங்களை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கும் நூல் ஸ்ரீமத் ராமாயணம். இப்படி ரகசியங்கள் மட்டும்தான் இருக்கா ஸ்ரீமத் ராமாயணத்துலன்னு பார்த்தா இல்ல, ரகசியங்களோட சேர்ந்து ரசமும் உண்டு, ஞானத்தோட சேர்ந்து அனுபவமும் உண்டு ஸ்ரீமத் ராமாயணத்துல. ஞானம் அனுபவம் மட்டும் இல்லாமல் பலவித பொது தர்மங்களையும் போதிக்கும் ஸ்ரீமத் ராமாயணம். ஒரு மனிதன் வாழ்க்கையில எப்படி தர்மங்களை கடைப்பிடிச்சு நெறியோட வாழ முடியும் அப்படிங்கறத சக்கரவர்த்தி திருமகன் அழகா காண்பிச்சு கொடுத்திருக்கிறார். அந்த காண்பித்ததை சரித்திரமாக படைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் வால்மீகி பகவான். அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் ஸ்ரீமத் ராமாயணம். எல்லாரும் வாழ்க்கையில ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய அர்த்தங்களை அவசியம் தெரிஞ்சுக்கணும். இப்போ 24,000 ஸ்லோகங்களையும் படிச்சு அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும்னா சுவாமி ராமானுஜருக்கே ஒரு வருஷம் ஆச்சு. நமக்கெல்லாம் ஒரு ஆயுசு போருமா? அதனால ஆச்சாரியர்கள்லாம் யோசிச்சா கிருபையோட நமக்காக ராமாயணத்தை சுருக்கி சங்கிப்தமா கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சா. அதனால பலவித சங்கிப்த ராமாயணங்கள் அவதரித்தன. அதுல முக்கியமானது ஸ்ரீ ராமாயண தனி ஸ்லோகி அப்படிங்கிற கிரந்தம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து ஒரு சில ஸ்லோகங்களை பொறுக்கி எடுத்து அதுக்கு வியாக்கியானம் அளித்து அதுல இருக்கிற பலவித ரகசியங்களை காண்பித்து கொடுக்கிறார். இது அற்புதமான காலக்ஷேப கிரந்தம். இன்னொன்னு பாசுரப்படி ராமாயணம் அப்படிங்கிறது. ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்திகளிலிருந்து எங்கெங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை பத்தி சொல்லியிருக்கோ அதையெல்லாம் எடுத்து தொடுத்து ஒரு நூலாக அமைத்து அந்த நூலின் வழியாக ராமாயண கதை நமக்கு வந்து சேரும்படியாக ஆச்சாரியர்கள் அனுகிரகித்துள்ளார்கள். அடுத்து சுவாமி தேசிகன் இயற்றிய மகாவீர வைபவம் அப்படிங்கிற நூல். எம்பெருமான் ராமனுடைய கல்யாண குணங்களை சொல்லி அவனை சம்போதனம் பண்ணி கூப்பிட்டு அதன் வழியாக ராமாயண கதையை சுருக்கி நமக்காக கொடுத்தார் சுவாமி. இந்த ஆச்சாரிய சார்வபூமர்கள் எல்லாரையும் பின்பற்றி சமீப காலத்தில் இருந்த ஒரு ஆச்சாரியனும் நமக்காக ராமாயணத்தை சங்கிப்தமாக கொடுத்திருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தா ஸ்ரீ நடாதுர் அம்மாள் திருமாளிகையை சேர்ந்த ஆசு கவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி. இவர் ராமாயணத்தை ஒரு விதமா அல்ல, மூன்று விதமாக சங்கிப்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். மூணு ராமாயணம் பண்ணியிருக்கார் ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி. அது என்ன மூணு அப்படின்னு பார்த்தா, ஒன்னு வந்து மைசூர் மகாராஜா தசரா கவிதை போட்டி அப்படின்னு ஒன்னு வச்சான் அந்த காலத்துல. அந்த கவிதை போட்டிக்கு ஒரு நூல் எழுதணும் அப்படின்னு சுவாமி கிட்டக்க வந்து எல்லாரும் பிரார்த்திச்சா. சரி, எம்பெருமானுடைய குணத்தை பாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்சு லோகத்துக்கும் ராமாயணத்தை சங்கிப்தமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற தயையோட மஞ்சு ராமாயணம் அப்படிங்கிற காவியத்தை இயற்றினார்.
43 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த ஸ்ரீமத் ராமாயணம் மஞ்சு ராமாயணம். அடுத்து வடுவூர்ல சுவாமி தங்கியிருந்தார். வடுவூர் ராமனுடைய புன்னகை சொல்லி வர்ணிக்க முடியாது. இன்னைக்கெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கலாம் வடுவூர் ராமனை. அப்பேற்பட்ட அழகிய புன்னகை, மந்தஸ்மிதம். இந்த மந்தஸ்மிதமானது சுவாமியினுடைய திருவுள்ளத்தை ரொம்ப கவர்ந்துதான். தினமும் பெருமாளை சேவிக்க போவார், அவர் சிரிக்கிறத பார்ப்பார். நீ இதுக்காக சிரிக்கிறையோ ராமா, நீ இதுக்காக சிரிக்கிறையோ ராமா அப்படின்னு அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்பார். எப்படி கேள்விகள் கேட்பார்? ஸ்லோக ரூபமாக கேட்பார். இப்படி மந்தஸ்மிதம் 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 அப்படின்னு முடியற பல ஸ்லோகங்களை அவர் இயற்றினார். தினமும் ஒரு ஸ்லோகம் பாடுவார். தொகுத்து எல்லா ஸ்லோகத்தையும் எடுத்து பார்த்தா ஸ்ரீமத் ராமாயண கதை முழுசா வந்துடுத்து. அந்த நூலுக்கு மந்தஸ்மித ராமாயணம் அப்படின்னு பேர் வந்தது. இந்த நூல் 317 ஸ்லோகங்கள் கொண்ட நூல். சுவாமி இதெல்லாமே சங்கிப்தமாக தான் நமக்காக அனுகிரகித்திருக்கிறார். இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு 4 நாள்ல ராமாயணத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சுவாமி இயற்றிய 3வது ராமாயணத்தை நாம் சேவிச்சு அனுபவிக்கலாம். அதுதான் ஸ்ரீ ராம சதுஷ்லோகி அப்படிங்கிறது. 4 ஸ்லோகத்துல ராமாயண கதை முழுவதையும் அடக்கி வைத்திருக்கிறார் சுவாமி. இந்த ஸ்லோகத்தை சுவாமி எப்போ இயற்றினார், எந்த சந்தர்ப்பத்துல இந்த ஸ்லோகம் அவதரிச்சது அப்படிங்கறத அவசியம் பார்க்கணும். சுவாமிக்கு கிட்டத்தட்ட 27 திருநக்ஷத்திரம் இருக்கும், 27 வயசு. அப்போ அவருக்கு ஒரு பெரிய நோய் வந்துடுத்து, வைசூரி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறது. அது அந்த காலத்துல அதுக்கு மருந்தே கிடையாது. அது வந்துட்டா புழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவா. இப்போ அது இல்ல, எராடிகேட் ஆயிடுது. ஆனா அந்த வைசூரி நோய், அந்த ஸ்மால் பாக்ஸ் ரொம்ப தீவிரமா இருந்த காலம் அது. அப்போ அந்த நோய் சுவாமிய தாக்கின பொழுது மருத்துவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு கைவிட்டுட்டார். இவர் இன்னைக்கு ராத்திரி தாண்ட மாட்டார் அப்படின்னு நினைச்சுண்டு போயிட்டான் அவள்லாம். சுவாமி அப்போ மனசுல நினைச்சுண்டார், எம்பெருமானுடைய குணங்களை பாடின் இருக்கணும், அதுக்குதான் நமக்கு ஆயுசு கொடுத்திருக்கார். அதனால இந்த க்ஷணங்கள் இப்ப கையில இருக்கா, அவரை பத்தி பாடலாம். எந்த எம்பெருமான பத்தி பாடுறது? ஸ்ரீ ராமபிரான பத்தி பாடலாம். ஏன்னா ராம சரிதம் அப்படிங்கிறது ஒரு அமிர்த சாகரம், அது ஒரு அமுத கடல். இறந்தவரை கூட பிழைப்பிக்கும் சக்தி ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு உண்டு. அதனால அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை நம் வாயால எம்பெருமானுக்கு ஒரு வாச்சா கைங்கரியமாக சமர்ப்பிப்போம் அப்படின்னு அந்த நிலையில சுவாமி நினைக்கிறார். எந்த நிலை? அவருடைய உடல்நிலை எப்படி இருந்திருக்கும் அப்போ? ராத்திரி தாண்டமாட்டார்னு சொல்லியிருக்கா மருத்துவர்கள்லாம். அப்பையும் எம்பெருமான பாடணும், ஸ்ரீ ராமபிரான பாடணும், ஸ்ரீமத் ராமாயணத்தை பாடணும் அப்படின்னு நினைச்சு 4 ஸ்லோகத்துல ராமாயணம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இருந்த சக்தி அவருக்கு குறைஞ்சுண்டே வந்துட்டு இருக்கு. இப்படி பண்ண பண்ண சொல்ல சொல்ல அவருக்கு சக்தியானது குறையறது உணர முடிஞ்சுதான். அதனால ரொம்ப பார்த்து பார்த்து ஸ்லோகங்களை பண்றார். என்னத்தை பார்த்து பண்ணார், என்ன நினைச்சுண்டு பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப ரசமான விஷயம். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு கட்டத்துல சீதா பிராட்டி ராமபிரான விட்டு பிரிஞ்சு இருக்கா மாதிரி அமையும் கதையில. பல சர்க்கங்கள், பல இடங்கள் ராமபிரானும் பிராட்டியும் பிரிஞ்சு இருக்கா மாதிரி வர்ணனைகள்லாம் உண்டு, எல்லா ராமாயணங்கள்லயும் உண்டு. ஆனா இந்த ராமாயணத்துல மட்டும் அப்படி கிடையாது. இந்த 4 ஸ்லோகங்களிலேயும் ராமாயண கதை பூர்த்தியா வருது. ஆனா ஒரு இடத்துல கூட பெருமாளும் பிராட்டியும் பிரிஞ்சு இருந்ததாக சொற்கள் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு நிகழ்ச்சியை வர்ணிக்கல சுவாமி, ஆனா கதையையும் பூர்த்தியா கொண்டு வந்துட்டார். அது அதுதான் சுவாமியினுடைய சாமர்த்தியம். ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு பிறகு விசாரிச்சு பார்த்த பொழுது
அப்ப சுவாமி அனுகிரகிச்ச வார்த்தை, அவர் சொன்னாராம், எப்போ பிராணன் போகும்னு தெரியல். நாம இப்படி ஸ்லோகத்தை சொல்லின் இருக்கும் பொழுது பெருமாளும் பிராட்டியும் பிரிஞ்சு இருக்கா மாதிரி ஒரு கட்டத்தை வர்ணிச்சுன் இருக்கும் பொழுது பிராணன் போயிடுத்துன்னா அந்த ஸ்லோகத்துல பெருமாளும் பிராட்டியும் பிரிஞ்சுடுவாளே, அப்பேற்பட்ட ஒரு பாபத்துக்கு ஆளாகலாமோ, அப்படி வரவே கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு ஒரு சொல்லையும் ஒரு ஒரு பதத்தையும் ஒரு ஒரு நிகழ்ச்சியையும் பெருமாளும் பிராட்டியும் பிரியாத மாதிரி இருக்கா மாதிரி தான் அவன் அமைத்து கொண்டான் அப்படின்னு சொல்லி அனுகிரகித்தார் சுவாமி. இப்பேற்பட்ட ஒரு ரசானுபவத்தோட பக்தியோட சுவாமி இந்த ராம சதுஷ்லோகியை சாதித்து முடித்தார். அந்த இரவு பொழுது கழிஞ்சுது. கார்த்தால மருத்துவர்கள்லாம் ஒரு உபச்சாரத்துக்காக வந்தார்களாம். சரி, எப்படியும் ராத்திரி தாண்ட மாட்டார்னு தெரியும், இருந்தாலும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம், வாஸ்தவர் ஞானி அப்படின்னு வந்து பார்த்தா அவளால நம்பவே முடியல. சுவாமி எழுந்து உக்காண்டு பளிச்சுன்னு பிரம்ம தேஜஸோட சேவை சாதிக்கிறார். அந்த ராம சதுஷ்லோகி அவரை இந்த பெரிய பயத்திலிருந்து காப்பாத்திடுத்து, இந்த மரண பயத்திலிருந்து காப்பாத்திடுத்து. நடந்த வரலாறு இது. இந்த சதுஷ்லோகிய முடிக்கும் பொழுது சுவாமி, சீதாபதியான ராமபிரான் என்னை காப்பதற்காக இருக்கும் பொழுது எனக்கு என்ன பயம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதனால எல்லா பயமும் நீங்கித்து அந்த மரண பயம் போயிடுத்து, சுவாமி பழச்சுட்டார். இப்பேற்பட்ட ஒரு அதி அதிசயத்தை பண்ணக்கூடிய இந்த ராம சதுஷ்லோகி எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கறதையும் பிறகு உணர்ந்தார் சுவாமி. இந்த ராம சதுஷ்லோகி இப்பேற்பட்ட ஒரு பலனை சுவாமிக்கே கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டு சுவாமியினுடைய கிரகத்துல இருக்கிறவர்கள் சிஷ்யர்கள் எல்லாரும் அதை கத்துண்டு சொல்ல ஆரம்பிச்சார்கள். அவர்கள் என்ன என்ன மனோரதத்தை மனசுல வச்சுண்டு சொன்னாலும் அது எல்லாம் நிறைவேறித்தான். அதனால சுவாமி இன்னொரு பலஸ்ருதி இயற்றினார் இந்த ஸ்லோகத்துக்கு. முதல் பலஸ்ருதியில தன்னை இந்த வியாதியிலிருந்து காப்பாத்தட்டும் எம்பெருமான் அப்படின்னு பிரார்த்திச்சு முடிச்சார். அப்புறமா ஒரு பலஸ்ருதி பண்ணினார். இந்த ஸ்லோகத்தினுடைய மகிமையை பார்த்து அவரே ஒரு பலஸ்ருதி இன்னொரு தடவை பண்றார் அந்த ஸ்லோகத்துக்கு. அது என்னன்னா, யாரு என்ன தர்மமான விஷயத்தை நினைச்சு இதை பண்ணினாலும் இந்த ஸ்லோகம் அதை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். இப்பேற்பட்ட இந்த ஸ்லோகத்தினுடைய பெருமையை அதனுடைய அர்த்தத்தை நாளை முதல் நாம் அனுபவிக்கலாம். ராமாயண கதைதான் பூர்த்தியாக வரும். அத சுவாமி எப்படி சுவாரஸ்யமா அமைத்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத அனுபவிச்சு சுவாமி திருவடி தாமரைகளில் போற்றி பாடலாம். கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்த வக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹ. ஸ்ரீ ராம சதுஷ்லோகி முதல் ஸ்லோகம். ஸ்ரீ ராம சதுஷ்லோகி எனும் நூல் ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி இயற்றிய சங்கிப்தமான ஒரு ராமாயணம். நான்கே ஸ்லோகங்களில் ராமாயணம் முழுவதையும் சொல்லியிருக்கிறார் சுவாமி. இதை எந்த கட்டத்துல சொன்னார் அப்படிங்கறத போன பாகத்துல பார்த்தோம். சுவாமிக்கு ஒரு கொடிய நோய் ஏற்பட்டு அவர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு நினைத்திருக்க கூடிய நிலையில் இந்த ஸ்லோகத்தை அவர் இயற்றி எம்பெருமான் ராமனை வழிபட அடுத்த நாள் கார்த்தால சுவாமி பரிபூர்ணமாக குணமாயிட்டார் அப்படிங்கிற வரலாற பார்த்தோம். இந்த ஸ்லோகமானது எல்லாருக்கும் எல்லா தர்மமான மனோரதங்களையும் பூர்த்தி செய்யும் அப்படிங்கறதையும் பார்த்தோம். இப்பேற்பட்ட இந்த சதுஷ்லோகியினுடைய முதல் ஸ்லோகத்தை இன்றைய தினம் அனுபவிப்போம். ராமாயணம் பூர்த்தியாக நான்கே ஸ்லோகங்களில் வரணும் அப்படின்னா எத்தனை நிகழ்ச்சிகளை ஒரு ஸ்லோகத்துல போட்டிருக்கணும். இந்த ஸ்லோகத்துல சீதா கல்யாணம் வரைக்கும் விஷயம் வச்சிருக்கார் சுவாமி. ஸ்லோகத்தை முதல்ல அனுசந்தானம் செய்வோம். ராமஹ கௌஷிகமன்வகாத்பதி முனேர்வாசாவதீதாடகாம் சத்ரம் தஸ்ய ரரக்ஷதேன கதிதாஹ
சுஷ்ராவதாஸ்தா கதாஹ கத்வாதோ மிதிலாம் விதாய த்ரிஷதம் யோஷின்மணிம் சன்முனே பங்க்த்வா தூர்ஜடி சாபமா பரமணீம் சீதாபிதானாமபி. ராமஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சுவாமி ஸ்லோகத்தை. அவதாரம் செய்தது ராமனாக, மங்களகரமான மூர்த்தியான ராமன் அப்படிங்கிற மங்கள சொல்லோட ஆரம்பிக்கிறார். ராமன்னா மனத்துக்கு இனியவன் அர்த்தம், ரமதே இதி ராமஹா, மங்களமான சொல், இனிதான சொல், அதோட ஆரம்பிச்சார். இந்த ராமன் மனத்துக்கு இனியானாக ஏன் இருக்கான்? ஏன்னா அவன் பெரியோர்கள் சொல்படி நடந்தான். இந்த அவதாரம் செய்ததே பெரியவர்கள் என்ன வழி காட்டுகிறார்களோ அதுல நடந்து அந்த பாதையில நடந்தால் க்ஷேமமே ஏற்படும் அப்படின்னு உலகத்துக்கு காண்பிப்பதற்காக. அதனால அவதாரம் செய்தவுடனே யார் சொன்னத கேட்டான் ராமபிரான், கௌஷிக மன்வகாத்பதி அப்படிங்கிறார். கௌஷிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரனுடைய சொல் பேச்ச கேட்டான் ராமபிரான். விஸ்வாமித்திரர் தசரதர் கிட்டக்க வந்து தனக்கு ராமனை கொடுக்கணும்னு கேட்டார். ராட்சசர்களால தொல்லை ஏற்படுறது, அந்த தொல்லையை தீர்க்கும் தன்மை உன்னுடைய தனையனிடத்திலேயே உள்ளது அப்படின்னு சொல்லி ராமபிரான கேட்டார். ஆனா தசரத சக்கரவர்த்தி கொடுக்கறதுக்கு தயங்கினார். உனசோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா அப்படின்னு சொல்லி இந்த ராமன் இந்த மனத்துக்கு இனியவன், என் கண்ணுக்கு இனியவன், அவனுக்கு தாமரை போல கண்கள், அவன் ராத்திரி வேளையில் விழித்திருக்கக்கூடிய நிலைமையில் இல்லாதவன், 15 வயசுதான் ஆறுது, 16 கூட இன்னும் ஆகல, அப்படி இருக்கிறச்சே உம்மோட எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்கும் பொழுது வசிஷ்டர் அங்க வந்து சமரசப்படுத்தி ராமனுடைய நன்மைக்காக அனுப்பி வை, அவனுக்கு க்ஷேமம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். அப்படி அனுப்பிச்சு வச்சதுனால எப்படி பின்னாடி போனார் ராமபிரான், அவர் நடந்த பாதையில அப்படியே அந்த அடிமேல பின்னாடி வச்சு பின்னாடி போனாராம். நாமஹ கௌஷிக மன்வகாத் பதி முனேயே அப்படிங்கிறார். இப்படி பின்னாடி போனார். ஏன்னா ஆச்சாரியனாக விஸ்வாமித்திரரை இப்ப வரிச்சுண்டு விட்டார் அப்பா சொன்னதுனால. அப்பா சொன்ன பேச்சு கேட்டதாகவும் ஆச்சு, இப்பொழுது விஸ்வாமித்திரர் பின்னாடி போய் அவர் சொன்ன பேச்சும் கேட்டதாக ஆச்சு. என்ன பேச்சு பேசினார் விஸ்வாமித்திரர், இவர் என்ன கேட்டார், அடுத்த பதம் போடுறார். முனேர் வாசாவதி தாட்டகாம், அந்த முனியினுடைய வச்சனத்தை கேட்டு தாட்டகை எனும் பெண் அரக்கியை கொன்றார் ராமபிரான். பெண்ணாச்சே இவளை கொல்லலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ராமபிரானுக்கே வந்தது. அப்போ விஸ்வாமித்திரர் அவருக்கு வழி காண்பிச்சு கொடுத்தார். விஸ்வாமித்திரர் சொன்னது என்ன, உயர்ந்த பதவியில இருக்கிறவா உலகம் என்ன சொல்லுமோ அப்படின்னு கவலைப்படக்கூடாதுப்பா, மக்களை காக்கிற பொறுப்புல நீ இருக்க, அந்த பொறுப்பை நிறைவேற்றணும்னா என்ன காரியம் செய்யணுமோ அதை செய்தே தீரணும் அப்படின்னு ஒரு காரணம் சொன்னார். அடுத்த காரணம், இது தர்மமான காரியம், அதாவது யாகங்களை நாசம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை நாசம் செய்வது அப்படிங்கிறது தர்மம். அந்த சக்தி ஆணா பெண்ணா அப்படின்னு இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இல்லை. இவள் அதர்மத்துல நிக்கிறா இந்த இடத்துல, அதர்மத்தை ஒழிப்பது என்னைக்குமே தர்மம் அப்படின்னு ரெண்டாவது காரணம் சொன்னார். காரணங்கள் சொன்னது போராதுன்னு இந்த மாதிரி முன்னாடி நடந்திருக்குப்பா, இதுக்கு முன்னோர்கள் காட்டின வழியும் உண்டு அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு விஷயங்கள் சொல்றார். விரோச்சனனுடைய மகளுக்கு மந்தரைன்னு பேரு, அவள் பூமிய அழிக்க முயற்சி செய்தாள் ஒரு தடவை, அவளை இந்திரன் கொன்னான், அவளும் பெண்தான். அதே போல பிருகு முனிவர்னுடைய பத்னியான கியாதி அப்படிங்கிறவள் இந்திரனை கொல்ல முயற்சி செய்தாள் ஒரு தடவை, அவளை விஷ்ணு கொன்றார். அதனால பெண்களை மாய்ப்பது அவசியம்னா அதையும் செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு இந்த முனிவரான விஸ்வாமித்திரர் கௌஷிகர் தன்னுடைய வச்சனத்தை சொல்லி அந்த வச்சனத்தினால ராமபிரான் தாட்டகையை கொன்றார் அப்படின்னு ஒரே வரியில வைத்தார் ஆசுகவி சுவாமி.
ராமஹ கௌஷிகம் அன்வகாத் பதி முனேர்வாச்சாவதி தாடகாம். அடுத்தது என்ன செய்தார்? இந்த தாடகையை கொன்றது எதற்காக? சத்ரம் தஸ்ய ரரக்ஷ அப்படிங்கிறார். சத்ரம் அப்படின்னா யாகம்னு அர்த்தம். விஸ்வாமித்திரரும் மற்ற முனிவர்களும் பலவிதமான யாகங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அத நன்கு ரட்சிக்கணும் அப்படிங்கறதுக்காக தாட்டகாவதம். தாட்டகாவதம் ஆன உடனே அந்த யாகம் ரட்சிக்கப்பட்டுடுதா? இல்ல. ஏன்னா தாட்டகையினுடைய பிள்ளைகள் சுபாகுவும் மாரீச்சனும் இன்னும் கோபம் கொண்டு அந்த யாகங்களையெல்லாம் நாசம் பண்ணணும்னு கங்கணம் கட்டிண்டு நிக்கிறா. அவ செய்யற காரியம் எப்படின்னா, முதல்லயே வந்து யாகத்தை கெடுத்து விட மாட்டான். அப்படி கெடுத்தா பெரிய ஹானி வராதே. என்ன பண்ணுவானா, ஏழு நாள் யாகம்னா ஆறு நாள் சும்மா இருப்பான். கடைசியில ஏழாவது நாள் எப்போ அந்த யாகம் பூர்த்தி ஆக போறதோ அந்த சமயத்துல கொண்டு வந்து கொடங்கொடமா ரத்தத்தை கொட்டுவா. என்ன பயன்? ஆறு நாளா செய்த இந்த கஷ்டமான முயற்சி அத்தனையும் ஒரே க்ஷணத்துல வீணா போயிடும். அப்படி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருப்பா இவா ரெண்டு பேரும். இவா கிட்டேந்து இந்த யாகங்களை நன்கு காப்பாத்தினார்கள். ரரக்ஷ அப்படின்னு போடுறா. ரக்ஷானா காப்பாத்துறதுன்னு அர்த்தம். ரரக்ஷானா நன்கு காப்பாத்துறது. அத என்ன நன்கு காப்பாத்துறது? சுவாமி எதுக்காக இந்த பதத்தை போட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தா, வால்மீகி பகவான் சொல்றார், ஆறு நாள் அகோராத்திரம் ராத்திரி பகல் முழிச்சின்றிருந்து இந்த யாகத்தை காத்தார்களாம். அவ்வளவு ஸ்ரத்தையோட காத்தார்கள். அனித்ரம் ஷடகோராத்திரம் தபோவனம் அரக்ஷதாம் அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். அத சுவாமி ஒரே சப்தத்துல ரரக்ஷ அப்படின்னு சொல்லி நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இவ்வளவு அழகாக காப்பாத்தினார்கள். இந்த வரலாற ஆழ்வாரும் ஒரே பாசுரத்துல ரெண்டே வரியில சொன்னார். அதையே எடுத்து சுவாமி இந்த இடத்துல சம்ஸ்கிருதம் ஆக்கியிருக்கார். ஆழ்வார் சொன்னது, வந்ததிர்ந்த தாட்டகை தன் உரத்தை கீறி வருகுருதி பொழிதரவன் கணையன்றேவி மந்திரங்கொள் மறை முனிவன் வேள்வி காத்து அப்படிங்கிறது. இப்படி ஒன்றரை வரியில சொன்னத சுவாமியும் அதே ஒன்றரை வரியில போடுறார் இங்க. ராமஹ கௌஷிக மன்பகாத் பதி முனேர் வாச்சாவதி தாட்டகாம் சத்ரம் தஸ்ய ரக்ஷ அப்படின்னு போட்டார். அடுத்தது நடந்த வரலாறு என்ன? ஸ்ரீமத் ராமாயணத்துல இவாள்லாம் நடந்து போயிண்டே இருக்கா. யாக சம்ரக்ஷணம் எல்லாம் முடிஞ்ச உடனே திருப்பி அயோத்திக்கு வந்து விடல. விஸ்வாமித்ரர் இவர்களை மிதிலைக்கு கூட்டிட்டு போறார். ஏன்னா இவருக்கு ஸ்ரேயஸ் உண்டாகும், மங்களம் உண்டாகும்னு சொல்லியிருக்காரே வசிஷ்டர். அந்த மங்கள தேவதை மிதிலையில இருக்கா. அதனால அவளை நோக்கி இவர் ஐட்சின் போகணும் அப்படிங்கறதுக்காக நடந்து போறா. நடந்து போற களைப்பு தெரியாமல் இருப்பதற்கு நல்ல கதைகளை சொன்னார் விஸ்வாமித்ரர். அத சொல்றார் இந்த இடத்துல சுவாமி. சத்ரம் தஸ்ய ரரக்ஷதேன கதிதாக சுஷ்ராவ தாஸ்தா கதாக அப்படின்னார். பலவிதமான கதைகள் இவர் சொல்ல இவாள்னா ரசிச்சுண்டு போறா. எவ்வளவு கதைகள் சொன்னார் அப்படின்னு கேட்டா, குஷி கசுத கதித விதித்த நவ விவித கதா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லுவார். புது புது கதைகள் சொன்னார் அப்படின்னுவார். ஒன்பது கதைகள் சொன்னார் அப்படின்னுவார். என்ன ஒன்பது கதைகள்? மன்மதனுடைய கதை, சரயூனுடைய கதை, தாட்டகையினுடைய கதை, வாமனாவதார கதை, ஜனகர்னுடைய தனுஷ் பிரபாவத்தினுடைய கதை, தன்னுடைய சொந்த கதை அதாவது விஸ்வாமித்திரனுடைய கதை, சகர புத்திரர்களுடைய கதை, க்ஷீராப்தி மந்தன கதை, கடைசியில அகல்யினுடைய கதைய சொல்றார். மிதிலைக்கு கிட்ட வரும் பொழுது அகல்யாதேவியினுடைய கதைய சொன்னார். அகல்யாதேவியினுடைய ஆசிரமம் முன்னாடி தெரியறது, கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறது. அடுத்தது நடந்தது என்ன? அகல்யா சாப விமோசனம். அத சொல்றார் சுவாமி. கத்வாதோ மிதிலாம் விதாய திருஷதம் யோஷின்மணிம் சன்முனே அப்படிங்கிறார். மிதிலைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது கத்வாதோ மிதிலாம் ஒரு பெண் மணியை கல்லிலிருந்து உருவாக்கினார். விதாய திருஷதம் யோஷின் மணிம் அப்படிங்கிறார். யோஷின்னா பெண்ணு அர்த்தம், மணினா மணின் அர்த்தம். இப்பெண் மணியை உண்டாக்கினாராம். பெண் மணின்னு என்ன அர்த்தம்? மணிய போல இருக்கக்கூடிய பெண். மணி அப்படிங்கிறது குற்றமற்றது. அகல்யை குற்றமற்றவளாக ஆகி பெண்ணாக மாறினாள் அப்படிங்கறத ஒரே பதத்துல போடுறார். யோஷின் மணிம் அப்படிங்கிறார். சரி, இப்படி அகல்யா சாப விமோசனம் செய்தது யாருக்காக தெரியுமோ? சுவாமி சொல்றார் நமக்கு,
யோஷின்மணிம் சன் முனேஹே அப்படிங்கிறார். அந்த நல்ல முனிவரான கௌதமருக்காக இதை பண்ணினாராம் ராமபிரான். ஏன்னா கௌதம மகரிஷி சாபத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார், அவர் இமயமலையை நோக்கி தபஸ் பண்ண போயிட்டார். அவருக்கு மட்டும் சிரமம் இல்லையா, அகல்யைக்கு சாபம் விட்டது அவருக்கு மட்டும் மனசு ஸ்தாபம் இல்லையா அப்படின்னு கேட்டா இருந்தது. ஆனாலும் தன்னுடைய தர்ம பத்னி அப்படிங்கறத்தையும் மீறி தர்மத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்காக இந்த சாபத்தை கொடுத்து உலகத்துக்கு நல்லதை காண்பிச்சார். இப்படி தர்மத்துல மத்திய வச்சுட்டு இருக்கிற இந்த கௌதம முனிவருக்கு ஒரு நன்மையை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவருடைய தர்ம பத்னியை புனிதமாக்கி அவரிடத்திலேயே திருப்பி கொண்டு போய் சேர்த்தார். இவரா சேர்த்தார் இல்ல, அகல்யை பெண் மணி ஆனவுடனே அவரே அங்க வந்து சேர்ந்தார். அவருக்கு உணர்ச்சி பூர்வகமாக தெரிஞ்சதாம், தன்னுடைய மனைவி இப்பொழுது பெண்மணியாக ஆயிட்டாள் அப்படின்னு. அதனால சந்தோஷப்பட்டு திரும்பி வந்தார். இப்படி ராமபிரான் இந்த அகல்யையையும் காப்பாத்தி இந்த முனியையும் காப்பாத்தினார். இதுல ஒரு விஷயம் சுவாரஸ்யமா கவனிக்கணும். அவதாரங்கள் எதுக்காக எம்பெருமான் நாராயணன் செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் கீதையில. சாது பரித்ராணம் பண்றதுதான் எல்லா அவதாரங்களிலேயும் தலை சிறந்த ஒன்று. அந்த சாது பரித்ராணத்தை எங்கெல்லாம் ராமாயணத்துல பண்ணினாரோ அதையெல்லாம் பெரும்பாலும் எடுத்து இந்த சதுஷ்லோக்கியில காண்பிச்சுடுவார் சுவாமி. முதல்ல எடுத்த உடனேவே யாக பரித்ராணம் யாக சம்ரக்ஷணம் தான் காண்பிச்சார். அடுத்தது இந்த கௌதம முனிவரை சம்ரக்ஷிச்சதை காண்பிச்சார். அகல்யா தேவிக்கு சாப விமோசனம் அளித்து அவளையும் ரட்சிச்சதை காண்பித்தார் எம்பெருமான். அதையெல்லாம் பாடி மகிழ்கிறார் ஆசுகவி சுவாமி. சரி, இப்போ மூணு வரிகள் ஆயிடுத்து இந்த ஸ்லோகத்துல, அகல்யா சாப விமோசனம் வரைக்கும் ஆயிடுத்து. அடுத்தது மிதிலா நகரிக்குள்ள பூந்தார், அந்த சிவ தனுஷை பார்த்தார், ஜனகர் காண்பித்தார், அதனுடைய பெருமையெல்லாம் சொன்னார். இதை எடுத்து நாணயத்தனும் அப்படின்னு சொன்னதுதான். நான் வெறுமை ஏத்தலாமே, ஆனா எம்பெருமான் என்ன பண்ணினார், அதை உடைச்சுட்டார். அந்த உடைச்ச பெருமையை இந்த இடத்துல சுவாமி பாடுறார். பங்க்வா தூர்ஜடி சாபமாப ரமணீம் சீதாபிதானாமபி அப்படிங்கிறார். சிவனுடைய இந்த வில்லை முறித்து விட்டு சீதை அப்படிங்கிற பெண்மணியை கல்யாணம் பண்ணிட்டார் எம்பெருமான் அப்படின்னு இந்த வரிக்கு அர்த்தம். இந்த வில்ல முறிச்சத உடைச்சத சுவாமி மெனக்கேட்டு சொல்றார். எதுக்குன்னா ஒரு காரணத்தினாலதான் உடைச்சாராம். அந்த காரணத்தை சுவாமி மஞ்சு ராமாயணத்துல சொல்றார். வில்ல நான் மட்டும் ஏத்தி இருந்தா கூட சீதை கிடைச்சிருப்பார் ராமபிரானுக்கு, ஆனா உடைச்சுட்டார். ஏன் உடைச்சார், ரெண்டு காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார். ஒண்ணு, அவர் வில்ல உடைச்ச உடனே தன்னுடைய முதல் ஆசிரமமான பிரம்மச்சரிய ஆசிரமத்தையும் உடைத்தார் அப்படின்னு உலகத்துக்கு காண்பிப்பதற்காகவாம். ஒரு டைரக்டோரியல் டச் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த வில்ல உடைச்சுட்டார், அதோட சேர்ந்து தன்னுடைய முதல் ஆசிரமமான பிரம்மச்சரியத்தையும் உடைச்சுட்டார். இது ஒரு காரணம் அப்படின்னார். இன்னொரு காரணம் என்ன, இந்த வில் யாருடைய வில், இந்த வில் சிவபெருமானுடைய வில், சிவ தனுஷ். அந்த சிவன் தான் ஒரு சமயத்துல மன்மதன கண்ணால எரிச்சுட்டார். அந்த மன்மதனுக்கு அப்பா யாரு அப்படின்னு கேட்டா சாக்ஷாத் எம்பெருமான். இவனுக்கு மன்மத மன்மதன்னு வேற ஒரு பேர் உண்டு, அந்த மன்மதனை விட இவன் தான் அழகாம். அதனால மன்மத மன்மதன் அப்படின்னு ஒரு பேர் எம்பெருமானுக்கு உண்டு. அதனால மன்மதன அழிச்ச அந்த சிவனுடைய தனுஷ் இது அப்படின்னு இந்த மன்மத மன்மதனான ராமனுக்கு ஞாபகம் வந்துதான். அதனால கொஞ்சம் கோபமா அதை எடுத்து தூக்கினாரா, அது உடஞ்சு போயிடுதான். அழகா சொல்றார் சுவாமி, ராமோ யதோ மன்மத மன்மத சாத் க்ருதேவ சாபம் புரமர்தனஸ்ய ஆதாய சாரோப்ய பபஞ்ச மத்யே ஸ்வமாஶ்ரமம் ச பிரதமம் சஹைவ. இப்படி இந்த மன்மத மன்மதனான எம்பெருமான் கொஞ்சம் கோபத்தோட அந்த வில்ல தூக்கின உடனே அந்த புறமர்தனன்னு சொல்லக்கூடிய சிவனுடைய வில்லு முறிஞ்சிதான். புரிஞ்சதுனால இவர் தன்னுடைய முதல் ஆசிரமமான பிரம்மச்சரியத்தையும் முறிச்சுட்டார் அப்படிங்கிறதையும் காண்பிச்சு கொடுத்தார் அப்படின்னு ரொம்ப அழகா மஞ்சுராமாயண ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். அதை இங்க ஒரே பதத்துல பங்க்வாதூர்ஜடி சாபம் அப்படின்னு போட்டுட்டார். இப்படியாக இந்த முதல் ஸ்லோகத்துல
ராம ஜனனத்திலேந்து ஆரம்பிச்சு சீதா கல்யாணம் வரைக்கும் சொல்லி முடிச்சார் ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி. அடுத்த ஸ்லோகத்துல என்னென்ன விஷயங்களை சொல்றார் அப்படிங்கறத அடுத்த பாகத்துல அனுபவிப்போம். கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்த வக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ ராம சதுஸ்லோகி இரண்டாவது ஸ்லோகம். ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி ஸ்ரீமத் ராமாயணத்தை நான்கே ஸ்லோகங்களில் ஸ்ரீ ராம சதுஸ்லோகி எனும் தலைப்பில் இயற்றியிருக்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்தின் பரிபூர்ண அனுபவம் எப்படி இந்த சின்ன ஸ்தோத்திரத்திலே வருகிறது அப்படிங்கிறத ஆச்சாரிய அனுகிரகத்தில் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதுல முதல் ஸ்லோகத்துல எம்பெருமான் ராமனுடைய அவதாரம் தொடங்கி சீதா கல்யாண பர்யந்தமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் சொன்னார் சுவாமி. இப்போ இரண்டாவது ஸ்லோகம் மூன்றாவது ஸ்லோகம் ரெண்டுத்திலையும் சேர்த்து ஒரு கதைய சொல்றார். என்ன கதைய சொல்றார்னு பார்த்தா, சீதா கல்யாணத்துக்கு அப்புறம் சீதைய திருப்பி ராவணன் கிட்டேந்து மீட்டுண்டு வந்த வரிக்குமான கதை. அத பூர்த்தியா இந்த ரெண்டாவது மூன்றாவது ஸ்லோகங்கள்ல சொல்லிவிடுறார். இந்த ரெண்டு மூணு இந்த ஸ்லோகங்கள் ரெண்டுத்துக்கும் சேர்த்து கடைசியில ஒரே பந்தன பதத்தை போடுறார். ஒரு ஸ்தோத்திரம்னா யார பத்தி அந்த ஸ்தோத்திரம் பாடப்பட்டிருக்கோ அவருக்கு ஒரு வந்தனம் இருக்கும் பொதுவா. அதுல இந்த இடத்துல ரெண்டாவது மூணாவது ஸ்லோகங்கள் ரெண்டுத்துக்கும் சேர்த்து மூன்றாவது ஸ்லோகத்தின் கடைசியில ஒரே வந்தன பதம் போடுறார், வந்தேயதம் அப்படின்னு. அந்த ராமனை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறார். எந்த ராமனை, எந்த ராமனைன்னு கேட்ட கேள்விக்கு பதில இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் மூலம் சொல்றார். அதனால ரெண்டாவது ஸ்லோகத்தின் பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்த அந்த ராமனை நான் வணங்குகிறேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மூன்றாவது ஸ்லோகத்துக்கும் வந்தேயதம் அப்படிங்கிற பதம் ரெண்டாவது ஸ்லோகத்துல கிடையாது, மூன்றாவது ஸ்லோகத்துல தான் இருக்கு. ஆனா அதை அன்வைச்சு புரிஞ்சுக்கணும். அந்த ராமனை நான் வணங்குகிறேன். எந்த ராமனை சொல்றார் ரெண்டாவது ஸ்லோகத்துல, சீதாயா கரலாலனேன சகிருதி ஜித்வா முனிம் பார்கவம் சாகேதம் தரசா பிரவிஷ்ய ஜனனீம் ஆனந்தயன் மத்யமாம் ஆசீத்யோ விபினே சதுர்தஷ சமா ரக்ஷன் முனீநானதான் ரக்ஷசங்கமதாவதீத் அகடயத் ராஜ்யஞ்ச சூர்யாத்மஜே. அந்த ராமனை நான் வணங்குகிறேன். எந்த ராமன், எந்த ராமன் சீதையினுடைய கரலாலனத்தை பெற்று அதனால் பார்கவன் என்கிற பரசு முனிவனை வென்றானோ அந்த ராமனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு முதல் வரி சொல்றது. சீதாயா கரலாலனேன சகிருதி ஜித்வா முனிம் பார்கவம் அப்படிங்கிறது. சீதையினுடைய கரத்தை பிடித்தார் ராமபிரான். ஜனக மகாராஜா அழகா சொல்லி கைப்பிடிச்சு கொடுத்தார். யம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருணீஸ்வ பாணினாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இவளை பெற்றுக்கொள், இவளுடைய கரத்தை பெற்றுக்கொள். இவள் சீதா, என்னுடைய பெண், உனக்கு சகதர்மச்சாரிணியாக இருப்பாள் அப்படின்னு அழகாக கைப்பிடித்து கொடுத்ததை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி கரலாலனேன அந்த கை ஸ்பரிசம் பட்ட உடனேன்னு சுவாமி அழகா எடுக்கிறார். ஏன்னா ராமன் கைப்பிடித்தது யாரை, மங்கள தேவதையான சீதையை. மங்கள தேவதை எல்லா மங்களங்களையும் ஜெயங்களையும் கொடுக்கக்கூடியவர். அதனால சீதையினுடைய கரஸ்பரிசம் பட்ட உடனே இவருக்கு ஜெயம் வர ஆரம்பிச்சுடுத்து, வெற்றி வர ஆரம்பிச்சுடுத்து. எந்த காரணத்துக்காக இந்த அவதாரத்தை எடுத்தாரோ அதெல்லாம் பூர்த்தி ஆகிறது அப்படிங்கிறது இப்பயே தொடங்கிடுத்து. சீதையை கைப்பிடித்த உடனே அது எப்படி அப்படின்னு கேட்டா, சீதையை கைப்பிடிச்ச உடனே என்னாச்சு, எல்லாரும் திருப்பி அயோத்திக்கு போனார்கள். மிதிலையிலிருந்து
போற வழியில பரசுராமர் வந்தார். அவர்கிட்ட ஒரு தனுஷ் இருந்தது. அந்த தனுஷ நான் ஏத்தினால் நீ பெரியவன் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னார் பரசுராமர். உடனே ராமபிரானும் ரொம்ப அழகாக அந்த தனுஷை நான் ஏத்தினார். இப்படி நான் ஏத்தின இந்த தனுஷ் எந்த தனுஷ் அப்படின்னு பார்த்தா இது விஷ்ணு தனுஷாம். முன்னாடி இவர் முறிச்சது சிவ தனுஷ், அதை முறிச்சு சீதையினுடைய கரத்தை பெற்றார். இப்போ இந்த விஷ்ணு தனுஷை நான் ஏத்தி அவர் விஜயத்தை பெற்றாராம். என்ன விஜயம்? விஜயஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இந்த அவதார காரியத்தை சாதிச்சுடுவோம் அப்படிங்கறத நிலைநாட்டினாராம். ஏன்னா இந்த பரசுராமர் யாரு? கார்த்தவீரியார்ஜுனன் அப்படின்னு ஒரு க்ஷத்திரியனை ஜெயித்தவர். அந்த கார்த்தவீரியார்ஜுனன் ராவணனை அடக்கினவன். அந்த ராவண வதத்துக்காக தான் இப்போ இந்த ராமாவதாரம் ஏற்பட்டிருக்கு. ராமாவதாரத்துல எம்பெருமான் சாதிக்க வேண்டிய காரியத்துக்கு உரிய பலம் அவர்கிட்ட இருக்குங்கிறத பாலகாண்டத்திலேயே பரசுராமர்னுடைய வில் பங்கத்தின் மூலம் காண்பித்து கொடுத்தார். ராவணன் அடக்கின, கார்த்தவீரியார்ஜுனன் அடக்கின பரசுராமரை இப்போ ராமபிரான் அடக்கிவிட்டார். அப்பேற்பட்ட பரசுராமர் மீது விஜயம் கொண்டு தன் அவதார காரியத்தை பூர்த்தி செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை உலகத்துக்கு ஊட்டி கொடுத்தார். அதற்கு சீதையை கைப்பிடித்தது காரணமாக ஆச்சு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். இந்த இரண்டு விஷயங்களையும் சுவாமி தேசிகன் மகாவீர வைபவத்துல ஒரு சூர்ணிக்கைக்கு பின்னாடி ஒரு சூர்ணிக்கையாக அழகாக அமைச்சிருக்கிறார். பரிஹிருத நிகில நரபதிவரண ஜனக துஹி த்ருகு சத்தட விஹரண சமுச்சித கரதலா அப்படிங்கிறார். சீதையினுடைய கரத்தை பிடித்து அவளோட சந்தோஷமாய் இருந்தார் ராமபிரான் அப்படின்னு இந்த சூர்ணிக்கையில சொல்லிட்டு பின்னாடியே சதகோட்டி சதகுண கடின பரசுதர முனிவர கரதிருத துரவனமதம நிஜ தனுராகர்ஷண பிரகாசித பாரமேஷ்டியா அப்படிங்கிறார். இந்த பரசு முனிவனுடைய கரதலத்துல இருந்த இந்த தனுஷ் எடுத்தார். பரசுதர முனிவர கரதிருத, அந்த கரத்துல இருந்த அந்த கரத்தினால் பிடிக்கப்பட்ட நிஜதனு தன்னுடைய வில்லை அடைந்து தான் தான் பரமேஷ்டி பரம்பொருள் அப்படின்னு காண்பித்து கொடுத்தார் அப்படிங்கிறார். பிரகாஷித பாரமேஷ்டா அப்படிங்கிறார். சீதையினுடைய கரத்தை முதல்ல பிடித்தார். அதுக்கப்புறம் பரசுராமனுடைய கரத்துல இருந்த வில்லை தன்னுடைய வில் என்று நிலைநாட்டி அவரை ஜெயித்து அவதார காரியத்தை பூர்த்தி செய்யும் திறல் உள்ளது அப்படின்னு நிரூபித்து கொடுத்தார் அப்படிங்கிற பெரிய விஷயத்தை இந்த ஒரே வரியில சுவாமி அழகா வச்சிருக்கார். சீதாயா கரலாலனேன சக்ருதி சித்வா முனிம் பார்கவம் அப்படின்னு சொல்லி அந்த ராமபிரானை நான் வணங்குகிறேன் அப்படின்னார். அடுத்தது எந்த ராமபிரானை வணங்குறார்? சாகேதம் தரசா பிரவிஷ்ய ஜனனீம் ஆனந்தயன் மத்தியமாம் அப்படின்னார். எந்த ராமபிரான் அயோத்திக்கு சாகேதம் சீக்கிரமாக புகுந்து தரசா பிரவிஷ்ய தன்னுடைய மத்தியம தாய் அதாவது நடுத்தாயான கைகேயிக்கு ஆனந்தம் ஊட்டினாரோ அந்த ராமபிரானை வணங்குகிறேன். ஜனனீம் ஆனந்தயன் மத்தியமாம் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் இதுல அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் ராமன் பரசுராம வில் பங்கம் பண்ணினத்துக்கு அப்புறமா அயோத்திக்கு திரும்பி சந்தோஷமா வந்தார். எல்லாரும் வரவேற்றார்கள். ஆனா அந்த வரவேற்புல கைகேயிக்கு தான் பரம சந்தோஷமா. ஏன்னா கைகேயிக்கு ரொம்ப பிடித்த பிள்ளை ராமன். ராமனுக்கும் பரதனுக்கும் வித்தியாசமே பார்க்க மாட்டேன் நான் அப்படின்னு அவளே சொன்னான். யதாவை பரதோ மான்ய ததா பூயோபி ராகவா அப்படிங்கிறா. அது மட்டும் இல்ல, ராமன் கௌசல்யைய விட எனக்கு நிறைய பணிவிடை செய்திருக்கிறான் அப்படின்னு வேற சொல்றா. கௌசல்யாதோ திரிக்தம் ச மம சுஷ்ரூஷதே பகு அப்படிங்கிறார். இந்த மாதிரி ராமன் கிட்டக்க ரொம்பவும் பிரியம் வச்சுருந்தா, ராமனுடைய குணங்களை கண்டா அவளுக்கு தாங்க முடியாத ஆனந்தம் பொங்கி அதை வர்ணிச்சுண்டே இருப்போலாம். தர்மஜ்யோ குணமாந்தாந்தஹா கிருதஜ்ஞஹா சத்யவாஞ்சுஜி ராமோ ராஜசுதோ ஜேஷ்டோ யுவராஜ மதௌர்ஹதி அப்படின்னு. ராமனுக்கு எவ்வளவு குணங்கள், அவன்தான் யுவராஜாவாக ஆகணும் அப்படின்னு எல்லாம் நினைப்போலாம் கைகேயி.
அவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு உண்டாகும் ராமனை பார்த்த உடனேயே. அந்த ராமன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம் அவ அன்னைக்கு. அந்த சந்தோஷத்தை சொல்றதுக்காக சுவாமி இந்த இடத்துல சாகேதம் தரசா பிரவிஷ ஜனநீமானந்தயன் மத்தியமாம் அப்படிங்கிறார். சாகேதமாகிற அயோத்திக்குள்ளே புகுந்த ராமபிரானை பார்த்து சந்தோஷப்பட்டாள் கைகேயி. அப்படி கைகேயியை சந்தோஷிப்பித்த அந்த ராமபிரானை வணங்குகிறேன் அப்படின்னார். அடுத்த வரி வந்தது, என்ன வரி? ஆசீத்யோ விபினே சதுர்தசமா ரக்ஷன் முனின் ஆனதான் அப்படின்னார். எந்த ராமபிரான் காட்டுக்கு 14 வருஷங்கள் சென்று முனிவர்களை ரட்சித்தாரோ அந்த ராமபிரானை வணங்குகிறேன் அப்படின்னார். இந்த இடத்துல ஜனனீம் ஆனந்தயம் மத்தியமாம் அப்படிங்கிற பதம் வருதே, அதாவது நடுத்தாயை சந்தோஷிப்பித்த ராமபிரான் அப்படிங்கிற பதம் வருதே, அத இந்த இடத்துலயும் அன்வைக்கலாம். எந்த இடத்துல? 14 வருஷம் காட்டுக்கு சென்று அந்த நடுத்தாயை சந்தோஷிப்பித்தான் ராமபிரான். முதல்ல அயோத்திக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு நுழைந்து சந்தோஷிப்பித்தான் அதே கைகேயாகிற தாயை. எப்போ? அவள் நல்லவளா இருக்கிறச்சே. அதுக்கப்புறம் மந்தரை வந்து அவளை கெடுத்ததுக்கு அப்புறமா அதே தாயின் சந்தோஷம் எதுல இருந்தது? ராமன் 14 வருஷங்கள் காட்டுக்கு செல்வதிலே இருந்தது. அப்படியும் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தானாம் ராமபிரான். அதனால அவளுடைய சந்தோஷத்துக்காக ஜனநீமானந்தயன் மத்தியமாம் ஆசீத் யஹா விபினே சதுர்தசமா அவன் போய் வசித்தான் காட்டிலே. விபினே அப்படின்னா காட்டிலேன்னு அர்த்தம். எத்தனை வருஷம்? 14 வருஷங்கள். சதுர்தசமா அப்படி வசித்து என்ன செய்தான்? ரக்ஷன் முனினானதான், தன்னை ஆசிரயித்த முனிவர்களை ரட்சிச்சான் ராமன். முனிவர்கள் எல்லாம் வந்து சரணாகதி செய்தார்கள் ராமபிரானிடத்தில். ராமன் காட்டுக்கு போன உடனே ரிஷிகள்லாம் சரணாகதி பண்ணி பரிபாலயனோ ராம வத்யமான நிஷாச்சரைஹி அப்படின்னு கால மானசீகமாக வணங்கி வார்த்தையால சொல்லி சரணாகதி பண்ணினார்கள். இப்படி சொன்ன உடனே ராமன் என்ன சொன்னார் பதில் அப்படின்னு பார்த்தா, பிதஸ்து நிர்தேசகரா பிரவிஷ்டோகமிதம் வனம், நான் வனத்துக்கு வந்ததே இதுக்காக தான். எதுக்காக? உங்களை ரட்சிக்கிறதுக்காக. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னோம்? இவர் வனத்துக்கு பூந்தது அப்படிங்கிறது அந்த நடுத்தாயை சந்தோஷப்படுத்துவதற்காக அப்படின்னு சொன்னோம். ஆனா உண்மையில ராமபிரானுடைய மனசுல இருந்தது சாது பரித்ராணம். அவதாரங்கள் நடக்கிறதே சாது பரித்ராணத்துக்காக தான். பரித்ராணாய சாது நாம் அப்படிங்கிறது தான் அவதாரங்களின் முதன்மையான காரணமாகும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல காண்பித்து கொடுத்தான் ராமபிரான். இப்படி இந்த சாதுக்களை ரட்சிச்சு ராட்சசர்களை அவன் கொன்றது ஒரு விதம், அது ஒரு அர்த்தமாகும். இன்னும் இந்த இடத்துல சம்ஹரிக்கப்பட்டிருக்கு, இவன் காட்டுக்குள்ள நுழைஞ்சதுனால ரிஷிகளுக்கு நன்மை ஏற்பட்டது, காப்பாற்றப்பட்டார்கள், சரணாகதி அவர்களுக்கு பலித்தது. கூடையே என்னாச்சு? ராமன் காட்டுக்கு வந்ததுனால அந்த நடுத்தாயினுடைய மனசுல இருந்த விஷம் மொத்தமாக அழிஞ்சி போச்சு. அவள் என்னெல்லாம் தீங்கான எண்ணங்கள் வச்சிருந்தாளோ அதெல்லாம் அழிஞ்சுடுத்து இவன் காட்டுக்கு வந்த உடனே. இவன் காட்டுக்கு வந்தான், பின்னாடியே பரதன் வந்தான். பரதன் பேசின உடனேயே கைகேயிக்கு தான் செஞ்ச தப்பானது நன்னா புரிஞ்சு போச்சான். அப்பேற்பட்ட துஷ்டர்களுடைய மனசுல இருக்கிற துஷ்டத்தன்மையை போக்கிறது எம்பெருமான் அவதார காரியமாக கொண்டிருக்கிறான். மாற்றாரை மாற்றழிக்க வல்லான் அப்படின்னு பாடுவாள் ஆண்டாள். அதனால இந்த மத்தியமத்தாயான கைகேயினுடைய ஆனந்தம் இதிலேயும் இருந்தது. அவளுடைய கெட்ட எண்ணங்கள் நீங்கி அவளுடைய மனசு தூய்மை அடைஞ்சதுனாலையும் அவள் பயன் பெற்றால் இவன் காட்டுக்கு சென்றதுனால அப்படிங்கிற அர்த்தத்தையும் அழகாக ஒளிச்சு வச்சிருக்கார். ஆக மூன்றாவது வரியிலிருந்து என்ன கிடைச்சது? ஆசீத்யோ விபினே சதுர்தசமா ரக்ஷன் முனின் ஆனதான், எந்த ராமன் 14 வருஷங்கள் காட்டுக்கு சென்று முனிவர்களை ரட்சித்தானோ அவனை வணங்குகிறேன் அப்படின்னார். அடுத்தது 4வது வரியில் என்ன சொல்றார்? ரக்ஷசங்க மதாவதி அகடயத் ராஜ்யஞ்ச சூர்யாத்மஜே அப்படிங்கிறார்.
எந்த ராமன் இப்படி காட்டுக்கு சென்று ராட்சசர்களின் கூட்டங்களை அழித்து மேலே சூர்யாத்மஜன்னு சொல்லக்கூடிய சூரிய புத்திரனான சுக்ரீவனுக்கு தன்னுடைய ராஜ்யத்தை திருப்பி கொடுத்தானோ அந்த ராமனை வணங்குகிறேன் அப்படின்னார். எவ்வளவு கதைகளை ஒரே வரியில சொல்லியிருக்கார். ரக்ஷசங்கம் அப்படிங்கிறார். ரக்ஷசங்கம்னா ராட்சசர்களுடைய கூட்டங்கள்னு அர்த்தம். அந்த ராட்சச கூட்டங்களை என்ன பண்ணினார்? ரக்ஷசங்கம் அதாவதி எல்லாரையும் அழிச்சுட்டார். உரு தெரியாம எப்படி அழித்தார்? திருஷிர சிரஹா திருதய திமிர நிராச வாசரகரா தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ரிஷிகண கோஷித விஜய கோஷணா கரதர கரதரு கண்டன சண்ட பவனா திசப்த ரக்ஷ சஹசிர நளவன விலோலன மகாகளபா அப்படின்னு இப்படி கூட்டம் கூட்டமா வந்த கரன் தூஷணன் திரிசிரஸ் 14,000 ராட்சசர்கள் எல்லாரையும் ஒழித்தார். அப்படி கூட்டங்களை அழித்ததை ஒரே பதமாக ரக்ஷசங்கம் அதாவதி அப்படின்னு போடுறார். இப்படி கூட்டங்களை அழிச்ச உடனே என்ன ஆச்சு? எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்கிற செய்தியை சூர்பனகை போய் ராவணன் கிட்டக்க சொல்லி ராவணன் மாரீச்சனோட வந்து சன்னியாசி வேஷம் போட்டுண்டு சீதையெல்லாம் தூக்கிண்டு போய் அதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் இங்க சுவாமி சொல்லல, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விட்டுட்டார். அவர் வார்த்தையே அந்த இடத்துல சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த ஸ்தோத்திரத்துல அப்படி ஒரு நிகழ்ச்சியை சொல்லாமையே அவர் ராமாயணத்தை பூர்த்தி பண்ணியிருக்கார் அப்படிங்கிற சுவாரஸ்யத்தை கவனிக்கணும். என்ன சொல்றார்? அடுத்த நிகழ்ச்சி நடந்தது என்னங்கிறார்? அகடயத் ராஜ்யம் ச சூர்யாத்மஜே. இங்க பிரிஞ்சு போனதை பத்தி சொல்லவே இல்லை, சேர்ந்ததை பத்தி சொல்றார். அகடயத் அப்படின்னா ஒண்ணு சேர்ந்ததுன்னு அர்த்தம். எது? ராஜ்யமும் அந்த சூர்யாத்மஜனும். சுக்ரீவனுடைய ராஜ்யமான கிஷ்கிந்தையும் சுக்ரீவனும் ஒண்ணு சேர்ந்தார்கள், ஒண்ணு சேர்க்கப்பட்டார்கள் ராமனால. அது எதனால ஏற்பட்டது? ஏன்னா இப்படி ராவணன் எடுத்துட்டு போயிட்டான் சீத்தைய, அவளை தேடி போகும் பொழுது சுக்ரீவனை சந்திச்சு வாலிவதமாகி அதுக்கு மேல சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைச்சுது. யாருக்கு என்ன கிடைச்சுது அப்படிங்கறத மட்டுமே சொல்ற ஸ்லோகம் இது. யார் என்ன இழந்தார்கள் அப்படிங்கறத சொல்லவே மாட்டார். முதல் வரியில ராமனுக்கு ஜெயம் கிடைச்சது, ஜித்வா முனிம் பார்கவம் அப்படின்னு சொன்னார். அடுத்த வரியில இந்த மத்தியம தாயான கைகேயிக்கு ஆனந்தம் கிடைச்சதுன்னு சொன்னார், ஆனந்தயன் மத்தியமாம் அப்படின்னார். மூன்றாவது வரியில ரிஷிகளுக்கு ரக்ஷணம் கிடைச்சது அப்படின்னார், ரக்ஷன் முனினானதான்னு சொன்னார். கடைசி வரியில சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைச்சது அப்படின்னுட்டார். அகடய ராஜ்யம் ச சூர்யாத்மஜே. இப்படி எல்லாருக்கும் கிடைத்த நன்மைகளை மங்களங்களையே சொல்லும் ஸ்லோகமாக அழகாக அமைத்துள்ளார் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை. இதனுடைய கடைசி வரியினுடைய அர்த்தம் இப்போ என்ன கிடைச்சது அப்படிங்கறத பார்த்துள்ளாம். ரக்ஷசங்கம் அதாவதி அகடயத் ராஜ்யம் ச சூர்யாத்மஜே அப்படிங்கிறார். ராட்சசர்களினுடைய சங்கங்களை அழிச்சு அதனால சூர்யாத்மஜனான சூரிய புத்திரனான சுக்ரீவனுக்கு எந்த ராமன் ராஜ்யத்தை வழங்கினானோ அவனை நான் வந்தனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முடித்தார். ஆக இந்த ஸ்லோகத்துல பரசுராமரனுடைய வில் பங்கத்திலேந்து ஆரம்பிச்சு சுக்ரீவ பட்டாபிஷேகம் வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டார். அடுத்தது மூன்றாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறார் அப்படிங்கறத அடுத்த பாகத்துல பார்க்கலாம். கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்த வக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹ. ஸ்ரீ ராம சதுஷ்லோகி மூன்றாவது ஸ்லோகம். ஸ்ரீமத் ராமாயணத்தை ரத்ன சுருக்கமாக நான்கே ஸ்லோகங்களில் அமைத்து கொடுத்தார் ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி ராம சதுஷ்லோகி எனும் அழகிய தலைப்பில். அதுல முதல் ஸ்லோகத்துல சுவாமி ராமனுடைய அவதாரம் தொடங்கி சீதா கல்யாண பர்யந்தமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் வர்ணித்தார். இரண்டாவது ஸ்லோகத்துல பரசுராமரை சந்திச்சது முதலாக சுக்ரீவ பட்டாபிஷேக பர்யந்தம் என்ன நடந்ததோ எல்லாத்தையும் சொன்னார். இதுல போன பாகத்துல பார்த்தா போலேயே இரண்டாவது மூன்றாவது ஸ்லோகங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ணி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கறத கவனிச்சோம். எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகங்கள்னு பார்த்தா,
ஒருத்தனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணினா அவனை வந்தனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்வது ஸ்தோத்திரங்கள்ல ஒரு வழக்கம். இந்த இடத்துல இந்த இரண்டாவது மூன்றாவது ஸ்லோகங்கள்ல பல விஷயங்களை சொல்லி கடைசியில அந்த ராமபிரானை வணங்குகிறேன் வந்தேயதம் அப்படின்னு முடிச்சிருக்கார் சுவாமி. எந்த ராமபிரானை வணங்குகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டா இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்ல இருக்கிற எல்லா வரிகளும் அதுக்கு பதில்களாக வரும். அப்படி எந்த ராமபிரானை வணங்கினேன் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இரண்டாவது ஸ்லோகத்துல எந்த ராமபிரான் பரசுராமரனுடைய வில்பங்கம் தொடங்கி சுக்ரீவ பட்டாபிஷேகம் பர்யந்தம் காரணமாக இருந்தாரோ அந்த ராமபிரானை வணங்குகிறேன் அப்படின்னு பதில் கிடைச்சது. இப்போ மூன்றாவது ஸ்லோகத்துல திருப்பி அதே கேள்வியை கேட்கணும். ராமபிரானை வணங்குகிறேன் அப்படின்னார். எந்த ராமபிரானை வணங்குகிறேன் சொல்றார் ஸ்லோகத்துல. வாயோராத்ம புவா ததோ ஹனுமதா பாதோதி பாரஸ்திதாம் பிராணேபியோபி கரீயசீம் பிரியதமாம் விஜ்ஞாய ரக்ஷோ ஹ்ருதாம் சேதும் வாரி நிதௌ விதாய விவிதானந்தாக வித்வம்சனம் லங்காயாம் விலுலாவராவண சிரோ பிருந்தானி வந்தேயதம். இந்த ஸ்லோகத்துல முதல்ல ரெண்டு வரியில முதல் கேள்விக்கு பதில் சொல்றார். எந்த ராமபிரானை வணங்குகிறேன், எந்த ராமபிரான் வாயு புத்திரனான ஹனுமான் வழியாக ஒரு நற்செய்தியை அறிந்தாரோ அந்த ராமபிரானை வணங்குகிறேன் அப்படின்னார். இப்படி நற்செய்தி அறிந்த இந்த ராமபிரானை பத்தி சொல்லும் பொழுது சுவாமி அழகா ஒரு பதத்தை போடுறார். நற்செய்தி அறிந்தார் ராமபிரான். அவர் யார பத்தின நற்செய்தி அறிந்தார்? தன்னுடைய பிராணனை விட தனக்கு பிரியமாக இருந்த சீதாதேவியை பத்தினதான நற்செய்தியை அறிந்தார். பிராணேபியோபி கரீயசீம் பிரியதமாம் விஜ்ஞாய, அந்த பிரியதமையான தன்னுடைய உயிரை விட மேலான சீதாதேவியை பத்தின விஷயத்தை அறிந்தார். உயிரை விட மேலான சீதாதேவின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இந்த இடத்துல என்னன்னு கேட்டா ராமபிரானே அதை சொல்லியிருக்காராம். ராமபிரான் சீதாதேவி லங்கைக்கு போனதுக்கு அப்புறமா செடி கொடி நதி எல்லாத்தையும் பார்த்து கேள்வி கேட்டார். ஒரு மனுஷன் கையாலாகாமல் மனைவியை தொலைச்சு எப்படி தவிப்பானோ அப்படியெல்லாம் தவிச்சார். இத இந்த இடத்துல உணர்த்தரார் ஆசுகவி சார்வபௌம சுவாமி. இது மட்டும் இல்ல, சீதைய கண்டுபிடிக்கணும்னு ஹனுமார அமுச்சு வச்சார் சுக்ரீவன். அப்படி போன ஹனுமார் திரும்பி சூடாமணியை எடுத்துட்டு வந்தார் சீதை கிட்டேந்து. அந்த சூடாமணிய பார்த்த உடனே ராமபிரான் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, சீதை இதை என்கிட்ட கொடுத்து அமிச்சிருக்கா, சேதி சொல்லி அமிச்சிருக்கா, ஒரு மாசம் நான் உயிர் தரிச்சிருப்பேன், அதுக்குள்ள வரலைன்னா உயிரை விட்டுடுவேன்னு. அவ வந்து இத நினைச்சு ஒரு மாசம் தரிச்சு இருக்கலாம், ஒரு கால் நான் அவளை காப்பாத்தாம போயிட்டா என்னால ஒரு க்ஷணம் கூட அவ இல்லாம தரிக்க முடியாதுப்பா. க்ஷணம் வீரன ஜீவேயம் வினா தாமசிதே க்ஷணம் அப்படிங்கிறார். அவள் இல்லாம ஒரு க்ஷணம் கூட என் பிராணன் தரிக்காது அப்படிங்கிறார். அந்த வால்மீகி பகவானுடைய வார்த்தையை எடுத்து இந்த இடத்துல சுவாமி போடுறார், பிராணேபியோபி கரீயசீம் பிரியதமாம், தன்னுடைய பிராணனை விட மேலான சீதாதேவியை பத்தினதான தகவலை நன்கு அறிந்தார் விஜ்ஞாய அப்படிங்கிறார். நன்கு அறிந்தார்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஒரு பயம் இருந்துட்டே இருந்துதான். என்ன பயம்? இப்போ ராவணன் அப்படின்றவன் தூக்கிண்டு போயிட்டான் அப்படிங்கிற சேதி ராமபிரானுக்கு ஜட்டாயு கிட்டேந்தே தெரியும். ராவணனோ ராட்சசன், ராட்சசன் ஒரு மனுஷியனை தூக்கிண்டு போயிட்டான்னா அவன் அந்த மனுஷியனை பக்ஷிச்சிருக்க கூட முடியும், சாப்பிட்டிருக்க கூட முடியும். அப்படி ஆயிருக்குமோ என்னமோ, இல்ல நடு வழியில கடல்ல சீதை கீழே விழுந்துட்டாளோ அப்படின்லாம் சந்தேகம் ஹனுமானுக்கே வந்தது. அப்படி கூட ஆயிருக்கலாமே, என்னவனா ஆயிருக்கலாமே, சீதை உயிரோட இருக்கா காத்துன்னு இருக்கா, ராமபிரான் என்ன வந்து அழிச்சுண்டு போனும் அதுதான் அவருக்கு தகும் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சுட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சது எவ்வளவு பெரிய நல்ல செய்தி. அதனால விஜ்ஞாய நன்கு அறிந்தார் அப்படிங்கிற பதத்தை போடுறார். அது மட்டும் இல்ல, இவர் அறிந்த விதமும் ரொம்ப நல்ல விதம். அனுமான் வந்து கண்டேன் சீதையை, திருஷ்டா சீதா அப்படிங்கிற செய்தியை சொன்னார்.
முதல்ல சீதை அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தா கூட ராமபிரானுக்கு பயம் வந்திருக்குமாம், என்ன சொல்ல போறாரோ அப்படிங்கிற ஐயம் வந்திருக்குமாம், அதெல்லாம் இல்லாம பார்த்துட்டேன் கண்டுட்டேன் அப்படின்னு நல்லதை முதல்ல சொன்னாரு. அதனாலையும் நன்கு அறிந்தார், நல்ல செய்தியை அறிந்தார், விஜ்ஞாய அப்படிங்கிற பதத்தை போடுறார். இப்படி இந்த நல்ல செய்திய அறிந்தாரே ராமபிரான், அதை யார்கிட்டேந்து அறிந்தார் அப்படிங்கறத முதல் வரியில சொல்றார். பிராணேபியோபி கரியசியம் பிரியதமாம் விஜ்ஞாய அப்படிங்கிறது ரெண்டாவது பதம், ரெண்டாவது வரி. முதல் வரியில என்ன சொல்றார், யார்கிட்டேந்து இந்த செய்தி வந்தது அப்படிங்கறத பத்தி சொல்றார். யார்கிட்டேந்து வந்தது, வாயோராத்ம புவா தத்தோ ஹனுமதா பாதோதி பாரஸ்திதாம் அப்படிங்கிறார். வாயு புத்திரனான ஹனுமான் கிட்டேந்து இந்த செய்தி வந்தது. வாயு புத்திரன் இந்த இடத்துல மெனக்கெட்டு சொல்றார், ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் போய் இந்த காரியத்தை சாதிச்சுட்டு வந்திருக்காராம் ஹனுமான். உத்பபாதாத வேகேன வேகவான் அவிச்சாரயன் அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேகத்துல பறந்து போனார் அந்த கடலை தாண்டி, வாயு வேகத்தை விட வேகமாக போனார் அப்படின்னு இந்த இடத்துல காண்பிச்சு கொடுக்கிறார். வாயு புத்திரன் வாயுவே மிஞ்சுட்டான், தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும்னு சொல்லுவாளே அந்த அர்த்தத்துல, வாயு புத்திரனா இருந்துட்டு வாயுவை விட வேகமா போய் இந்த காரியத்தை வெற்றியோட சாதிச்சுட்டு வந்தார் அப்படின்னு கொண்டாடி, வாயோராத்ம புவா தத்தோ ஹனுமதா அப்படின்னார். அவர் எங்க போனார், பாதோதி பாரஸ்திதாம், அந்த கடலை தாண்டி போய் இந்த செய்தியை கொண்டு வந்தார். கடலை பெருமை தாண்டி போல பலவித தடைகளை தாண்டி போனார், அதெல்லாம் விஸ்தாரமாக வர்ணிச்சிருக்கார் வால்மீகி பகவான் சுந்தரகாண்டத்துல. மைனாக பர்வத்தம்னு ஒண்ணு வந்தது, நாக தேவத்தையான சுரசைன்னு ஒருத்தி வந்தாள், சிம்ஹிகை அப்படின்னு ஒரு ராட்சசி வந்தாள், எல்லாரையும் தாண்டி லங்கினி அப்படிங்கிற லங்கையினுடைய தேவதையையும் தாண்டி எல்லாரையும் ஜெயிச்சு அந்த கடலை தாண்டி லங்கைக்குள்ள புகுந்து சீதையை கண்டுபிடிச்சு நற்செய்தியை கொண்டு வந்து ராமபிரானுக்கு சொன்னார். சுந்தரகாண்டத்துல இருந்த அத்தனை விஷயங்களையும் ஒரே வரியில் அழகா சொல்லிவிட்டார். வாயோராத்ம புவா தத்தோ ஹனுமதா பாத்தோதி பாரஸ்திதாம் அப்படிங்கிற இடத்துல. ஆக முதல் ரெண்டு வரிகள்ல இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு, எந்த எம்பெருமானை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார் சுவாமி, வந்தேயத்தம் அப்படிங்கிற பதத்தை எங்க கொண்டு போய் போடணும், இப்போ எந்த எம்பெருமான் வாயு புத்திரனான ஹனுமானின் வாயிலாக தன்னுடைய பிராணனினும் மேலான சீதாதேவியை பற்றின நற்செய்தியை அறிந்தாரோ அந்த ராமபிரானை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தமாச்சு. இப்போ சீதையை கண்டேன்னு சொல்லி ஆயிடுத்து, மேல சீதையை போய் அடையணுமே அதுக்கு என்ன வழி, அதை சொல்றார் மூன்றாவது வரியில. எந்த ராமபிரானை வணங்குகிறேன், எந்த ராமபிரான் சேது பந்தனம் பண்ணினாரோ அவரை வணங்குகிறேன் அப்படிங்கிறார். சேதும் வாரி நிதௌ விதாய விவிதானந்தாக வித்வம்சனம் அப்படிங்கிறார். எந்த ராமபிரான் சேதுவை அந்த கடலின் மீது கட்டி அதை எல்லாருடைய பாபங்களையும் போக்கும்படியான ஒரு விசேஷ ஸ்தலமாக ஆக்கினாரோ அந்த ராமபிரானை வணங்குகிறேன் அப்படின்னார். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இது. சேது பந்தனம் பண்ணி கடலை தாண்டி போகணும் அப்படின்னு தீர்மானிச்சார்கள். இந்த இடத்துல ராமபிரான் சேது பந்தனம் பண்ண வேண்டியது அவசியமா, சமுத்திரராஜனை போய் சரணாகதி பண்ணி அந்த சரணாகதி பலிக்காம கடைசியில அம்பை எடுத்து சமுத்திரத்தையே ஒழிச்சுடுறேன் அப்படின்னு கோபத்தோட சொல்ல சமுத்திரராஜன் வந்து திருப்பி சரணாகதி பண்ணி அதுக்கப்புறமா அணை கட்டிக்கலாம் சேத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல சேத்து கட்டினார். இவ்வளவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா, ராமபிரான் தானே கடந்து போயிருக்கலாம், சரி அவர் பண்ண மாட்டார், ஏன்னா ஆத்மா நம்மானுஷம் மன்னியே அப்படின்னு தான் ஒரு மனிதனாகவே நடிக்கிறேன்னு சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கார் ராமாவதாரத்துல, அவர் செய்ய வேண்டாம். ஆனா இந்த இடத்துல ஹனுமான் இருக்காரு, ஹனுமானும் அஷ்ட சித்தி பெற்றவர், அனிமா மகிமா அப்படிங்கிற சித்தியெல்லாம் அவர்கிட்ட உண்டு, பெருசாக்கிக்க முடியும் சரீரத்தை. அந்த ஹனுமானே எல்லா வானரர்களையும் எடுத்துட்டு போயிருக்கலாமே, கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்துட்டு போய் இக்கரைக்கு அக்கறை தூக்கிட்டு போய் விட்டுருக்கலாமே, முடியாத அவரால முடிஞ்சிருக்கும். ஆனா எம்பெருமான் சேத்து கட்டணும்னு தீர்மானிச்சார். சேத்து கட்டி அந்த சேத்துவின் வழியாக நடந்து போய் அந்த பக்கம் சண்டை போடணும்னு தீர்மானிச்சார். இது எதுக்காகன்னு கேட்டா சுவாமி சொல்றார், ஸ்ரீநிதி சுவாமி தன்னுடைய மஞ்சு ராமாயணத்துல, வேற ஒண்ணும் இல்லை,
உலகத்துக்கு நன்மை பண்ணணும் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய இயல்பு, அவருடைய சுவாவம், அவருடைய ஸ்வரூப நிரூபக தர்மம், அவருடைய வாத்சல்யமான குணம். ஒரு சமயம் இவருடைய திருவடி துகள் பட்டதுனால ஒரு கல்லு பெண்ணா மாறித்து, அந்த திருவடி சம்பந்தம் இருக்கிற இடம் இது அப்படின்னு உலகத்துல ஜனங்களுக்கு தெரிஞ்சா அவள்லாம் வந்து இத சேவிப்பாளே, அவள்லாம் இதுக்கு வந்து ஆசிரயிப்பாளே, அதனால அவர்கள்லாம் உயிர்ந்து போவார்களே அப்படிங்கிற கருணையினால ஒரு சேத்துவ கட்டி தான் அது மேல நடந்து போற மாதிரி அமைத்தார் அப்படிங்கறத ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்துல மஞ்சு ராமாயணத்துல சொல்லியிருக்கார் ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி. புராரஜக்கணோ விபோ பதாம்புஜாத சங்கதா சகார கௌதம பிரியாம் பிரதாச்சுதாம் பதிவிரதாம் பதாம்புஜாத மர்தித்தா திஹாம்புஜாத தாரிதாத் கிரிவ்ரஜாத பாதகம் சமஸ்த யௌவதம் பவேத். அவருடைய திருவடி துகள் ஒண்ணு பட்டதுனால கௌதம மகிஷியான அகல்யை சாப விமோச்சனம் அடைஞ்சாலே அவளுடைய பாபமானது போச்சே, அதை ஞாபகம் வச்சுண்டு தன்னுடைய திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த இடம் தன் திருவடி சம்பந்தம் பட்டதுன்னு உலகத்துக்கு காண்பிப்பதற்காகவே இந்த சேதுவை கட்டினார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். இப்ப பாரத தேசம் முழுக்க கிட்டத்தட்ட ராமபிரான் சஞ்சாரம் பண்ணினார். ஆனா அவர் எந்த காட்டு வழியா எப்படி நடந்து வந்தார்னு யாருக்கும் தெரியாது. ஆனா சேத்து கட்டினதுனால சேத்து மேல கண்டிப்பா ராமபிரான் நடந்தார் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியும். அதனால அது சர்வ பாப நாசனம், சேத்து தர்சனமே பாபத்தை போக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்பேற்பட்ட உலகத்தினுடைய அனந்தமான பாபங்களை போக்குவதற்காகவே சேத்துவை கட்டினார் அப்படின்னு இந்த இடத்துல சுவாமி சொல்றார். இந்த மூன்றாவது வரியில சேத்தும் வாரி நிதவ் விதாய விவித அனந்த அக வித்வம்சனம் அப்படிங்கிறார். விவிதமான விதவிதமான அனந்த எண்ணிக்கையில் அடங்காத அக பாபங்கள் எல்லாத்தையும் வித்வம்சனம் செய்யும் இந்த சேத்து. அப்பேற்பட்ட சேத்துவை கட்டின இந்த ராமபிரானை வணங்குகிறேன் அப்படின்னார் மூன்றாவது வரியில. அடுத்தது என்னாச்சு, சேத்துவை தாண்டி போன உடனே நேர காரியத்தை முடிச்சுட்டார், ராவண சம்ஹாரம் அப்படின்னு விட்டார். யுத்த காண்டத்துல 128 சர்க்கங்கள்ல மெனக்கெட்டு வால்மீகி பகவான் நிறைய வர்ணிச்சார். ஆனா கடைசியில நமக்கு தேவையானது என்னது, அழகா சுவாமி சொல்லுவார், அத்திர வரக்கன் முடிபத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்த திரல் ஒண்ணு, அதையே எடுத்து சம்ஸ்கிருதப்படுத்துறார் இந்த இடத்துல ஆசுகவி சுவாமி. லங்காயாம் விலுலா வராவண சிரோ பிருந்தானி வந்தேய தம் அப்படிங்கிறார். லங்கைக்குள்ள பூந்து லங்காயாம் என்ன பண்ணினார், விலுலாவ வெட்டி சாச்சுட்டார். எத ராவண சிரோ பிருந்தானி, ராவணனுடைய சிரசுக்கள் ஆகிற கூட்டங்களை. அப்பேற்பட்ட ராமனை வணங்குகிறேன் வந்தேயதம் அப்படின்னார். இதுல இன்னொரு சுவாரஸ்யம், லங்காயாம் அப்படின்னு போட்டிருக்கார், லங்கைக்கு போய் இந்த காரியத்தை பண்ணினார். இது எதுக்காக போட்டிருக்காருன்னா ஆண்டாள ஞாபகம் வச்சுன்னு போட்டிருக்கார். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி அப்படின்னு ஆண்டாள் சொன்னத அந்த எதிரியினுடைய கோட்டைக்குள்ள பூந்து அடிச்ச அந்த மகா தீரனுடைய திரளை காண்பிக்கிறதுக்காக இந்த இடத்துல லங்காயாம் விலுலாவ அப்படின்னு போட்டார் சுவாமி. ஆக இந்த மூன்றாவது ஸ்லோகத்துல எந்த எம்பெருமான் ஹனுமான் வாயிலாக சீதைய பத்தின நற்செய்தியை கேட்டாரோ அவரை வணங்குகிறேன் அப்படின்னார். எந்த எம்பெருமான் சேத்துவை நிர்மாணம் செய்து அதனால எல்லாருடைய விவிதமான அனந்தமான பாபங்களையும் போக்கினாரோ அந்த எம்பெருமானை வணங்குகிறேன் அப்படின்னார். எந்த எம்பெருமான் லங்கைக்குள்ளே புகுந்து ராவணனுடைய தலை கொத்துகளை அறுத்தெறிந்தாரோ அந்த எம்பெருமானை வணங்குகிறேன் அப்படின்னு பராக்கிரம செயல்களை பாடி ராவண வத பர்யந்தமான எல்லா விஷயங்களையும் சொன்னார். ராவண வதம் ஆயிடுத்துன்னு அடுத்தது என்னது, பெருமானும் பிராட்டியும் ஒண்ணு சேர்ந்துட்டான்னு அர்த்தம். அனிஷ்ட நிவத்தி ஆயிடுத்துனா பின்னாடியே இஷ்ட பிராப்தி வந்து சேர்ந்துடும், வேண்டாதது போயிடுத்துன்னா வேண்டியது தானே வந்து சேர்ந்துடும். பெருமானும் பிராட்டியும் ஒன்று சேர்ந்தார்கள், அப்புறம் என்ன நிகழ்ச்சிகள் நடந்தது அப்படிங்கறத நான்காவது ஸ்லோகத்துல சொல்றார் சுவாமி. கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்த வக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலாநிதயே நமஹ. ஸ்ரீ ராம சதுஷ்லோகி நான்காவது ஸ்லோகம்.
ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி இயற்றிய ராம சதுஷ்லோகி அப்படிங்கிற அற்புத நூல் நான்கே ஸ்லோகங்களில் ஸ்ரீமத் ராமாயணத்தை ரத்ன சுருக்கமாக தெரிவிக்கும். அதுல முதல் மூன்று ஸ்லோகங்கள்னால எம்பெருமான் ராமன் அவதரித்தது தொடங்கி ராவண வத பர்யந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னார் சுவாமி. அப்புறம் கடைசி ஸ்லோகமான நான்காவது ஸ்லோகத்துல அப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லி கிரந்தத்தை தலை கற்றார். நான்காவது ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஆருஹ்யாத விபீஷணேன சுபகம் பக்த்யா சமாவேதிதம் மான்யம் புஷ்பகமஞ்சசா நிஜபுரீம் ஆகத்ய மித்ரைர்வ்ருதா ஆனந்தாய வசிஷ்ட காஷ்யபமுகைஹி பட்டாபிஷிக்தோ விபுஹு தஸ்மின் ஜாக்ரதி ஜானகி பிரியதமே காநாம பீதிர் மம. சுவாமி இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆருஹ்யாத அப்படிங்கிறார். ஆருஹ்ய அத அதங்கிற பதத்தை போட்டிருக்கார். அதனா என்ன அர்த்தம்? பாஷ்யக்காரர் சொல்றார் அதனா அதுக்கப்புறம்னு அர்த்தம். ஆனந்தரம் வித்யதே அப்படின்னுவார். எதுக்கப்புறம்? பாஷ்யக்காரர் சொன்னது வேதாந்த விஷயத்துல எதுக்கப்புறம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல சுவாமி ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனமா இருக்கிறதுனால அதே பதத்தை எடுத்து போட்டிருக்கார். ஆனா இந்த இடத்துல அத அதுக்கப்புறம் அப்படிங்கறதுக்கு வேற அர்த்தம். எதுக்கப்புறம்? ஸ்ரீமத் ராமாயணத்துல வேற எதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டா ராவண வதத்துக்கு அப்புறம் என்னாச்சோ அதுக்கப்புறம்னு அர்த்தம். ராவண வதத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் ஆச்சு? ராவணன் மாண்டான், துஷ்ட நிகிரகம் ஆயிடுத்து. அடுத்தது என்ன? சாது பரித்ராணம் தானே. சாதுவான விபீஷணனை சிம்ஹாசனத்தில் அமர்த்தி அவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. அதுக்கு மேல சீதைய கூட்டிண்டு வரணும் அப்படின்னு ஹனுமான தூதம்சார் எம்பெருமான். சீதை வந்து சேர்ந்தார். அவளை அக்னி பரீட்சை பண்ணும்படியாக ஏற்பாடு பண்ணி வைத்தார் எம்பெருமான். எதுக்காக இதை செஞ்சார்னா, தான் ஒரு மனிதனாக ஒரு ராஜாவாக இருந்துட்டு எப்படி தர்ம பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கறத காண்பிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவும், பிற்காலத்துல சீதைக்கு எந்த ஒரு அவப்பேரும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் தான் சந்தேகப்படும்படியான பழியை ஏத்துக்கொண்டு எம்பெருமான் பிராட்டியை அக்னி பரீட்சை செய்ய வைத்தான். அது ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சு? விபீஷணன் ராமனையும் மத்த எல்லா வானர வர்க்கங்களையும் உள்ளே கூப்பிட்டு, லங்கைக்குள்ளே கூப்பிட்டு அவர்களை உபசரிக்கணும் அப்படின்னு நினைச்சான். எம்பெருமான் எல்லாருக்கும் உபச்சாரம் அவசியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி, ஆனா தனக்கு மட்டும் அது வேண்டாம் அப்படின்னு சொன்னார். காரணம் என்னன்னா, பரதன் எனக்காக ஒரு ரிஷி மாதிரி 14 வருஷங்கள் எதுவும் ஆடம்பரமாக தரிக்காமல் கடச்ச பழத்தையும் காயையும் வேரையும் சாப்பிட்டு இருக்கான். அவன் அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உபச்சாரங்களை சுவீகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் மட்டும் அந்த உபச்சாரங்களை வாங்கிக்கல. ஆனா இவருக்கு ஆத்துரம் சீக்கிரமா ஊருக்கு போய் சேரணும்னு. அதனால விபீஷணன் கிட்டக்க போய் சொன்னாராம், விபீஷணா எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சியானா நான் சீக்கிரம் அயோத்தி திரும்பி போறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. நடந்து போனா நாள் ஆயிடும். நாள் நெருங்க நெருங்க பரதனுக்கு கவலை அதிகமாயிடும். ஏன்னா 14 வருஷங்கள் முடிஞ்சு தேவரீர் இங்க வந்து சேரலைனால் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டு போயிருக்கான் பரதன். அந்த சபதத்தை நிறைவேற்றாமல் அவன் இருக்கணும் இல்லையா? நான் போய் காலத்துல அவனை பார்க்கணும். அதனால எனக்காக உபகாரம் செய், சீக்கிரம் அயோத்தி போய் சேர்றதுக்கு வழியை பண்ணு அப்படின்னு கேட்ட உடனே விபீஷணன் அழகிய புஷ்பக விமானத்தை கொண்டு வந்து சமர்ப்பிச்சானாம். அந்த புஷ்பக விமானத்தை மரியாதையுடன் கொண்டு வந்து சமர்ப்பிச்சான். ரொம்ப சீக்கிரமாக உம்முடைய நகரத்துக்கு கொண்டு போய் இது சேர்த்துடும் அப்படின்னு சொல்லி சமர்ப்பிச்சான். அத சுவாமி அழகா சொல்றார், விபீஷணேன சுபகம் பக்தியா சமாவேதிதம் மான்யம் புஷ்பகம் அப்படிங்கிறார்.
ரொம்ப மதிப்புக்குரிய புஷ்பக விமானமாம், மான்யம் புஷ்பகம். அதை எப்படி சமர்ப்பிச்சான்? சமாவேதிதம், கொண்டு போய் எம்பெருமான் திருவடியில சர்வஸ்வத்தையும் சமர்ப்பிச்ச பாவத்துல சமர்ப்பிச்சானாம், பக்தியோட சமர்ப்பிச்சானாம். பக்தியா சமாவேதிதம், எப்பேற்பட்ட புஷ்பக விமானம் அது? சுபகம் புஷ்பகம், ரொம்ப அழகிய புஷ்பக விமானம். மேகங்கள் போல இருந்துதாம், புஷ்பங்களால அலங்கரிக்கப்பட்டதாக இருந்துதாம். இந்த புஷ்பக விமானம் உமக்காகவே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சமர்ப்பிச்சானாம் விபீஷணன். என்ன விஷயம்னு பார்த்தா, இந்த புஷ்பக விமானம் அப்படிங்கிறது உண்மையில குபேரனுக்கு சொந்தமானது. குபேரன் ராவணனுக்கு ஒரு விதத்துல அண்ணனாவான். அவங்கிட்டே இருந்து புடுங்கிட்டு வந்துட்டான் ராவணன் இந்த புஷ்பக விமானத்தை. ஆனா விபீஷணன் இந்த விஷயத்த ராமன் கிட்ட சொல்லும் பொழுது எப்படி சொன்னார்? ராவணனால அபகரிக்கப்பட்ட இந்த புஷ்பக விமானம் உண்மையில உமக்காக தான் இங்க இருந்துருக்கு இத்தனை நாளா. நீர் இதுல திரும்பி அயோத்திக்கு போகணும் அப்படிங்கறதுக்காகவே இது இருக்கு. தொதர்த்தம் பாலிதம் சேதம் திஷ்டத்யதுல விக்ரமா அப்படிங்கிறார். உமக்காக தான் சுவாமி இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவருக்கே அதை சமர்ப்பிச்சான். அததான் சமாவேதிதம் அப்படின்னு அழகா சொல்றார் சுவாமி. அந்த புஷ்பக விமானத்துல ஏறினார் எம்பெருமான். ஆருஹ்ய, அதுல ஏறி போய் சீக்கிரமா அயோத்திக்கு போனாராம். அஞ்சசா நிஜபுரி அப்படிங்கிறார். அஞ்சசா அப்படின்னா வெகு வேகமாக அர்த்தம். எதுக்காக வெகு வேகமாக போனார்னா, பரதன் காத்துன் இருக்கானே அவனுடைய ஆத்துரத்தை போக்கணும் அப்படிங்கறதுக்காக அவ்வளவு வேகமா போனாராம். அத சுவாமி தேசிகன் அழகா வர்ணிக்கிறார். புஷ்பகரபச கதிகோஷ்பதி கிருத ககனார்ணவா அப்படின்னு சொல்லி இந்த புஷ்பகம் எப்படி வேகமாக போச்சு. இந்த ஆகாசமாகிற சாகரத்தை லங்கையிலிருந்து ஆரம்பிச்சு நந்தி கிராமம் வரைக்கும் எவ்வளவு தூரம், அது சாகரம் போல விசாலமா இருக்கு. ஆனா அத ஒரு மாட்டு குழம்புல தேங்கின தண்ணி எவ்வளவு இருக்குமோ அந்த அளவு மாதிரி நினைச்சுண்டு சுலபமாக கடந்து போச்சு இந்த புஷ்பக விமானம் அப்படின்னு அழகா வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். ஒரு வரியில வர்ணிச்சதை சுவாமி ஒரே வார்த்தையில சொல்றார். அது என்ன வார்த்தை? அஞ்சசா அப்படிங்கிற வார்த்தை. வெகு வேகமாக போச்சாம் அந்த புஷ்பக விமானம். போய் சேர்ந்தார் எம்பெருமான் தன்னுடைய நகரமான அயோத்திக்கு, நிஜபுரி. அது எப்படி போனார்? தனியா போனாரா? இல்ல, சீதையோட போனாரா? ஆமா, மேல லக்ஷ்மணரோடையும் போனார், மேல விபீஷணனோடையும் போனார், மேல சுக்ரீவனுடையும் போனார், மேல எல்லா வானரர்களோடையும் போனார், அதுக்கு மேல எல்லா ராட்சசர்களோடையும் போனார். ஆகத்ய மித்ரைர்வ்ருதா அப்படிங்கிறார். எல்லா மித்ர வர்க்கங்களோடையும் போய் சேர்ந்தாராம். என்ன நடந்தது? இந்த புஷ்பக விமானத்துல ஏறினார் எம்பெருமான் லங்கையில. அவர் ஏறின உடனே விபீஷணனுக்கு ஆசையா இருந்துதான், எம்பெருமானே தேவரீருடைய பட்டாபிஷேகத்தை அடியோங்கள் சேவிக்கணும், அடியோங்களையும் அழைச்சுண்டு போகணும் அப்படின்னு சொல்ல விபீஷணன் அவனை சேர்ந்த ராட்சசர்கள், அது மட்டுமில்ல அங்க இருந்த அனைத்து குரங்குகள் எல்லாம் அந்த புஷ்பக விமானத்துல ஏறித்தான். இத்தனை பேர் தாங்குமோ அந்த விமானம்? தாங்குமாம். ஏன்னா அது ரொம்ப விஸ்மயமான விமானமாம். அதுக்கு நிறைய ரகசிய தன்மைகள் எல்லாம் உண்டாம். எத்தனை பேர் வந்து உட்கார்ந்தாலும் அதால அத்தனையே பெருசாக ஆக முடியுமாம். எத்தனை ஜனங்கள் ஏறாளோ அதுக்கு ஏத்தா மாதிரி அதனுடைய சைஸ் ஆனது வளர்ந்துட்டே இருக்குமாம். அப்பேற்பட்ட புஷ்பக விமானம் அது. எதனால இப்படி இருக்குன்னு கேட்டா, எம்பெருமான் ராமனை தூக்கறதுக்காகனா அது ஏற்பட்டிருக்கு. எம்பெருமான் வந்தான்னா எங்க போனாலும் எல்லாரும் அழிச்சுட்டு போவானே. கடைசியில போகும் பொழுது கூட அன்று சராசரங்களை வைகுந்தத்தேத்தின்னு எல்லாரையும் கூட்டிட்டு போனானே. அதனால எம்பெருமான் ராமன் ஏறினா எல்லாரும் ஏறுவா அப்படின்னு அந்த விமானத்துக்கு தெரியுமாம். அதனால அத்தகைய தன்மையை தனக்குள்ளே ஒளிச்சு வச்சுருந்ததாம். அப்படி எல்லா மித்திரர்களையும் சேர்த்துண்டு எம்பெருமான் ராமனை இந்த விமானம் கொண்டு போய் சேர்த்துது அவனுடைய நகரத்துக்கு. நிஜபுரியும் ஆகத்திய மித்ரைர்வதா அப்படின்னார். அடுத்தது என்ன நடந்தது? எம்பெருமான் ராமனுக்கு ஆச்சரியமான பட்டாபிஷேகம் நடந்தது. அந்த பட்டாபிஷேகத்துக்கு குரங்குகள்லாம் போய்
500 புண்ணிய நதிகள்லேருந்து தீர்த்தம் கொண்டு வந்ததாம். இது மட்டும் இல்ல, 4 திசைகள்ல இருக்கக்கூடிய சாகரங்கள்லேருந்து ஜலம் எடுத்துட்டு வந்தார்களாம். ஜாம்பவான் போனார், கிழக்கு பக்க சமுத்திரத்திலிருந்து ஜலம் கொண்டு வந்தார். ரிஷபன் அப்படிங்கிற குரங்கு போச்சு, அது தெற்கு பக்கத்துல இருக்கிற சமுத்திரத்திலேருந்து ஜலம் கொண்டு வந்தது. கவயன் அப்படிங்கிற குரங்கு மேற்கு பக்கத்திலேருந்து இருக்கக்கூடிய சமுத்திரத்திலேருந்து ஜலம் கொண்டு வந்தது. ஹனுமான் வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரொம்ப ஜில்லுன்னு இருந்த சமுத்திரத்திலேருந்து ஜலம் கொண்டு வந்தாராம். இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த பட்டாபிஷேகத்துக்கு ஜலம் எல்லாம் சேகரிச்சா 8 ரிஷிகள் வந்து சேர்ந்தார்களாம் பட்டாபிஷேகம் பண்ண ராமபிரானுக்கு. யார் அப்படின்னு பார்த்தா, அபிஷிஞ்சன் நரவியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலி ரத காஷ்யபா காத்யாயன சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா. வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுயஜ்ஞர், கௌதமர், விஜயர் அப்படின்னு 8 ரிஷிகள். இவர்கள் இப்படி அபிஷேகம் பண்ணினது எப்படி இருந்ததுன்னு பார்த்தா, இந்திரனுக்கு வசுக்கள்லாம் சேர்ந்து பண்ண அந்த திரு அபிஷேகம் மாதிரி இருந்தது அப்படின்னு அனுபவிக்கிறார் வால்மீகி பகவான். அதை இங்க சுவாமி எடுத்து அழகா சொல்றார். ஆனந்தாய வசிஷ்ட காஷ்யப முகைஹி பட்டாபிஷிக்தோ விபுஹு அப்படிங்கிறார். வசிஷ்டர், காஷ்யபர் முதலியவர்களால் பட்டாபிஷேகம் கண்டருளினான் எம்பெருமான். எதற்காக? ஆனந்தாய விபுஹு, எல்லோரும் பார்த்து மகிழணும் அப்படிங்கிறதுக்காகவாம். எம்பெருமான் தனக்கு ஒரு வைபவம் நடத்தி கொண்டான் அப்படின்னா அதற்கு காரணம் பக்தர்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்படிங்கிறது தான். இப்படி எம்பெருமான் ராமனுடைய உதார குணத்தை காண்பிச்சு ஆனந்தாய விபுஹு பட்டாபிஷிக்தோ அப்படிங்கிறார். மத்தவாள்லாம் எல்லாரும் ஆனந்தப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பட்டாபிஷேக மகோத்சவம் அப்படின்னார். கடைசி வரியில சொல்றார், தஸ்மின் ஜாகிரதி ஜானகி பிரியதமே காணாம பீதிர் மம. இப்பேற்பட்ட ஜானகின்னு சொல்லக்கூடிய சீதையினுடைய மணாளனான எம்பெருமான் ராமன் முழிச்சின்றிருக்கும் பொழுது ஜாகிரதி, எனக்கு பயமேது அப்படிங்கிறார். காணாம பீதிர் மம அப்படிங்கிறார். எம்பெருமான் விழிச்சின் இருக்கானே, இப்படி எல்லாரையும் கட்டாட்சிச்சுன் இருக்கானே, ஒருத்தர் சந்தோஷப்படணும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தன்னுடைய பட்டாபிஷேகத்தை நடத்தினான். அந்த பட்டாபிஷேகம் நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு காரியம் பண்ணியிருக்கான், அதெல்லாம் எதுக்காக பண்ணினா? ஆனந்தாய விபுகு, எல்லாருடைய சந்தோஷத்துக்காகவும் தான் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கக்கூடியவன் விழிச்சுண்டு அடியேனை கட்டாட்சிச்சுன் இருக்கும் பொழுது அடியேனுக்கு என்ன பயம் ஏற்பட முடியும்? மரண பயம் எல்லாம் வருமோ? வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு விட்டார் சுவாமி. எந்த நிலைமையில இருக்கார் அவர்? பெரியதொரு நோய் வந்து அதனால அடுத்த நாள் வரைக்கும் தாங்க மாட்டார்னு மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டு போன அந்த நிலைமையில இருக்கும் பொழுதே சுவாமியால காணாம பீதிர்மமா அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. அப்பேற்பட்ட மகாவிஸ்வாசம் எம்பெருமான் மீது. எம்பெருமான் நினைச்சான்னா காப்பாத்த முடியும், அவன் காப்பாத்த வேண்டாம், இவனுக்கு இங்க இருக்கிற கைங்கரியம் போரும், மேல்நாட்டுக்குத்தான் வரணும்னு நினைச்சான்னா அதை யாரால மாத்த முடியும்? அப்படி இருக்கும் பொழுது நான் எதுக்காக பயப்படணும்? இங்க வச்சு கைங்கரியங்களை நடத்திக்கணும்னு எம்பெருமான் நினைச்சான்னா இங்க வச்சுப்பான், இல்லைன்னா கூட்டிட்டு போயிடுவான். பயப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு எம்பெருமான் மேல இருக்கிற மகாவிஸ்வாசத்தோட மகாகவி ஆசுகவி ஸ்ரீநிதி சுவாமி சொல்ல, இந்த ஸ்தோத்திரத்தை முடிச்சாரோ இல்லையோ அவருடைய உடல் நிலையானது அப்படியே தேறி அவர் ஆரோக்கியமாகவே ஆயிட்டாராம் அடுத்த நாள் காலைக்குள். இந்த மாதிரி ஒரு அத்தியாச்சரியம் இந்த காலத்துல சமீப காலத்துல கண் கூட நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்தா ஸ்ரீமத் ராமாயணத்துடைய பெருமை என்ன அப்படின்னு நன்னா தெரியும். ராமாயணத்துக்கு மிருத சஞ்சீவனம்னே பேரு. போனவாழ பிழைக்க வைக்கக்கூடியது ஸ்ரீமந்த் ராமாயணம். அது இந்த இடத்துல சுவாமி விஷயத்திலையும் நடந்திருக்கு. இந்த ராம சதுஷ்லோகி அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லா பலன்களையும் எப்பொழுதும் தரும் அப்படின்னும் சுவாமி பலஸ்ருதியாக கடைசியில ஒரு குட்டி ஸ்லோகம் போடுறார்.
இந்த ஸ்லோகத்தை பண்ணினது யாரு அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கு எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய வலிமை உண்டு அப்படிங்கறத சொல்றார். தனுஷ்கர சதுஷ்லோகி தனுஷ்புர கவீரிதா சர்வதா குர்வதாம் சித்தே சர்வதா பாது சன்மதா அப்படிங்கிறார். தனுஷ்கர சதுஷ்லோகி, தனுஷ்கரன்னா ராமன் அர்த்தம், தனுஷை கையிலே பிடித்து கொண்டு இருக்கக்கூடியவன் தனுஷ்கரன். அந்த தனுஷ்கரனை பத்தினதான சதுஷ்லோகி தனுஷ்கர சதுஷ்லோகி ராம சதுஷ்லோகி. அதை செய்தது யார்? தனுஷ்புர கவீரிதா அப்படிங்கிறார். தனுஷ்புரம் அப்படின்னா வில்லூர் அப்படின்னு அர்த்தம். தனுஷ்னா வில், தனுஷ்புர அப்படின்னா வில்லூர். வில்லூரை சேர்ந்தவர் ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி. அதனால தனுஷ்புர கவீரிதா அப்படிங்கிறார். அந்த தனுஷ்புர கவி தனுஷ்கர சதுஷ்லோகியை பண்ணினாரே, அந்த சதுஷ்லோகி சர்வதா குர்வதாம் சித்தே சர்வதா பாது சன்மதா அப்படிங்கிறார். சன்மதா, நல்ல மதி உடையவர்களால் எப்பொழுதும் கொண்டாடப்படும். பாது அவள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை ஆதரிச்சு அதனுடைய பெருமையை பேசுவார்கள். எப்பொழுதும் தன்னுடைய மனசுல வச்சுருப்பார்கள். அப்பேற்பட்ட இந்த சதுஷ்லோகி என்ன பண்ணும் தெரியுமோ? சர்வதாவாக இருக்கும் அப்படின்னு விட்டார். சர்வதானா சர்வத்தையும் தரக்கூடியது. யா சர்வம் ததாதி சா சர்வதா, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ராம சதுஷ்லோகி. சதுஷ்லோகி அப்படிங்கிறது ஸ்ரீலிங்கம், அதனால இந்த சதுஷ்லோகி ஆகிற இந்த ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பாள் அப்படிங்கிறார். நல்லவர்களுடைய மனசுல குடியிருக்கும் இந்த சதுஷ்லோகி எல்லாருக்கும் தேவையான பலன்கள் அனைத்தையும் கொடுக்க வல்லது எப்பொழுதும் அப்படிங்கிறார். சர்வதானா எப்பொழுதும்னு ஒரு அர்த்தம், சர்வதானா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆக இந்த சதுஷ்லோகி எல்லாருக்கும் எப்பொழுதும் பலன்களையும் அளிக்க வல்லது அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. பக்தியோட இந்த சதுஷ்லோகியை தினம் சொல்லலாம். தினம் சொன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்கள் நீடிச்சு நிற்கும் அப்படிங்கறத சொல்லிண்டு சுவாமி திருவடி தாமரைகளை போற்றி பாடிண்டு அடியேன் அமைகிறேன். கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்த வக்ஷசே கருணாதிகுணாத்யாய கமலாநிதயே நமஹா.